is going to begin the question? ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்க தான் மூத்தவங்க, இப்ப அவங்க மருத்துவத்துல டாக்டரா இருக்காங்க. மகன் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காருன்னா அவர் வந்து அந்த மியூசிக் இந்த ஐடி அந்த மாதிரி அதுல இருக்காரு. இப்படின்னும் போது சிறு பிள்ளைகள்ல இருந்து இல்லை, ஏன்னா அவங்களாம் வந்து நம்மளுக்கு ஒரு விசித்த மாதிரி தான் தெரியுங்களா. இப்போ அவங்கள வந்து டெக்கே பண்ணுறது நம்ம தான் செய்யணும். அப்படின்னும் போது நம்மளோட பிரார்த்தனைகள் தெரியுங்களா, அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு அந்த பிரார்த்தனை மேலே பிரார்த்தனை போட்டு 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 இப்போ வந்து 28-27 வயசில் இருக்காங்க. இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் வந்து அவங்கள போயிட்டு சரியாக செய்யுமா நம்மளோட இது? ஏன்னா தாய் தங்கத்தோட ஆசீர்வாதம் வந்து குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றது நம்ம இந்த மாதிரி தியானம் பண்ணி இது பண்ணிவிட்டு நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து அவங்களுக்கு போய், ஏன்னு சொன்னால் நான் ஏன் அப்படி கேட்குறேன்னு சொன்னால், இப்போ நம்மளை வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம தான் பார்த்துக்கிட்டு வரணும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அந்தந்த, ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு நாடகத்துக்கு தானே வந்திருக்கோம், நடிக்க தானே வந்திருக்கோம். அப்போ அவங்கவுங்க பாட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் வந்து அவங்களுக்கு எத்தனை பர்சன்ட் போய் சேர்ந்துருக்கும். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் அம்மாவை உபயோகித்து பிறந்தீங்க. காரணம் ஃபிசிக்கல் பர்த்துக்கு மத்தரம்தான் இவங்கள்லாம் காரணம். உடம்பாக நீங்கள் பிறக்கிறீங்க தெரியுமா? நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். மொபைல் கேஸு தான் புதுசு. மொபைல் கேஸு மொபைல்கோசரமாக நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு ஆக்சுவலாக உலகத்தை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் மீடியா மூலமாக எல்லாரையும் பல விதங்களாக தொடர்பு கொள்கிறதுக்கும் உடனே டைம்லெஸ்ஸில் இமீடியட்டாக அமெரிக்காவுக்கு பேசுகிறதுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு பேசுகிறதுக்கு அப்படின்றது தான் அந்த மொபைல் வச்சுருக்கோம். அதை போல் உள்ளே இருக்கிற சிம் கார்டு ரொம்ப முக்கியம். அதுதான் அதனுடைய உயிர் நாடி. நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிறந்ததும் உங்கள் மனைவி அவங்க அம்மாவுக்கு பிறந்ததும் எல்லாமுமே வந்து அவங்களாம் எக்ஸ்கியூசஸ், சாக்கு. அவங்க இவங்களுக்கு பிறவி கொடுக்கணும். அவங்களுக்கும் இரத்த சம்பந்தமாக, உடல் சம்பந்தமாக, உறவு அது மூலமாக ஏற்பட்ட உறவு சம்பந்தமாக தான் கணக்கு வழக்கு. அந்த உறவுன்னு சொல்கிறது எல்லாமுமே வந்து மனத்தில் நம்ம கணக்கு வழக்குகளில் இந்த நம்ம வசிக்கிற இடம், அங்கே சுவாசிக்கிற காற்று, அங்கே கிடைக்கிற நீர், அங்கே கிடைக்கிற அன்னம் எல்லாமுமே எழுதப்பட்டிருக்கு. ஒரு அரிசியில் நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட போகிற சாதத்தில் அந்த அரிசியில் வந்து இந்த சாதப்பருக்கை வந்து வேதகிரி அவருடைய மதிய உணவுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ப்ரீ டிட்டர்மெண்ட். உங்களுடைய சாப்பாடே அப்புறம் ப்ரீ டிட்டர்மெண்ட்னா உங்களுக்குள்ள மூக்குக்குள்ளே லங்ஸ் வழியாக போயின்னு இருக்கிற காற்று, அதனால் உங்களுடைய ஒவ்வொரு உயிரணுக்களும் செல்லும் அடையிற தெம்பு, ரெஜுவனேஷன், அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற சக்தி எல்லாமுமே ப்ரீ டிட்டர்மெண்ட், மெஷர்டு. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்றது தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். உயிர்கோள மண்டலம் பயோஸ்பியர்னு ஒன்று இருக்குது. அது உயிரை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன? அதுலேருந்து புதுப்பிக்கப்படுற, அதாவது அதுலேருந்து எழுகின்ற புது உயிர், அதற்கு உண்டான டென்யூர், காலம், வயது. நம்மக்கிட்ட 40 trillion செல்ஸும் தோன்றி இருந்து சக்தியை கொடுத்து அழிஞ்சிட்ருக்கு, தோன்றி இருந்து சக்தியை கொடுத்து அழிச்சிட்ருக்கு. அதே மாதிரி இந்த ஆகாசமாக கட்டப்பட்டிருக்கிற ஆகாசமும் ஆக்சுவலாக அணுக்களினுடைய கலவையும் அணுத்துகள்களுடைய கலவையும் விசைகளினுடைய கலவையும் அப்புறம் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டரோட கலவையும் சேர்ந்தது தான் இந்த ஆகாசம். எல்லாமுமே வந்து எக்ஸ்கியூசஸ். ஆகாசம்னு ஒரு பொருள் இல்லை. எந்த வார்த்தைக்கு பின்னாடியும் அந்த வார்த்தையை நீங்கள் உள்ள துருவி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுயமான ஒரு பொருள் இல்லை. ஆகாசத்தில் ஆகாசமே இல்லை. சூரியனில் சூரியன்றது வந்து ஒரு காட்சியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒட்டுமொத்தமாக தெரியுது. ஆனால் ஹீலியம் குழம்பு, அது
ஹீலியம் குழம்பு கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ்க்கும் எனக்கும் பொங்கிக்கிட்டு இருக்கு நெருப்பு மயமாக. அதுலேருந்து வர ஒளித்துகள் தான், கரோனாலேருந்து வர ஒளித்துகள் தான் நம்மளுக்கு 12 மணி நேரத்துக்கு அதனுடைய குடும்பத்துக்கு ஒளியை பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதில் கூட சனி கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்லி லிட், பொறுமா, இட் இஸ் நாட் ஃபுல்லி பிரைட்லி லிட், இட் இஸ் டிம்லி லிட். இது சனி கிரகம் என்ன, பிகாஸ் இட் இஸ் த ஃபார்தஸ்ட் பிளானட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமுமே நீங்களே உங்கள் அம்மா வயிற்றில் கன்சீவ் ஆகும் பொழுது உங்களுக்கும் உங்கள் மனம், உங்கள் மனம் தான் உங்களுடைய உயிரணுவாக மாறிச்சு. ஒரு செல்லு தாங்க வரணும், உடனே ரெப்ளிகேட் ஆகுதுங்க, கிரு 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 கிருன்னு 270 டேஸ் ஆர் 300 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் முழு உருவத்துக்கு வரத்துக்கு செல்ஸ் ரெப்ளிகேட் ஆகுது. செல்ஸை ரெப்ளிகேட் பண்ண வைப்பது வந்து மனம். இதை வந்து விஞ்ஞானமும் கோட்டை விட்டுடுச்சு, ஆன்மீகம் அடியோடு கோட்டை விட்டுட்டு எழுந்துட்ட புத்திக்கும் மனத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்த மாதிரி ஆன்மீகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சாய்ஸே கிடையாது. ஏன் வந்து நீங்கள் பிறக்கணும், ஏன் நீங்கள் கன்சீவ் ஆகணும், உங்களை கன்சீவ் பண்ண வச்சது உங்களுடைய பயோஸ்பியரில் இருக்கிற மனம். பார்த்துருவோமா டீட்டெயிலாக? ஏன்னா நிறைய தெளிவுகள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கணும். ஏன்னா வி ஹாவ் லாட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ், தவறான அபிப்பிராயங்களால் தான் நம்ம இந்த லைஃபையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆன்மீகத்துலேயும் தெளிவு இல்லை, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த 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 இதை சுற்றி இந்த பூமி, இதுதான் இதுதான் எர்த்து. எர்த்தை சுற்றி பயோஸ்பியர் இருக்குது. சுற்றினா மேலே இருக்குதுன்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. ஏன்னா கடலுக்கு சமுத்திரத்துக்கு அடியிலேருந்தும் பாக்டீரியாலேருந்து எல்லா கடலில் தான் நிறைய உயிரினங்கள் இருக்கு. நிலத்தில் இருக்கிற உயிரினத்தை விட கடலில் தான் நிறைய இருக்குது. ஏன்னா கடல் அத்தியாவசியம், நீர் அத்தியாவசியம் ஒரு உயிரினம் வெளில வரத்துக்கு. ஸோ பாக்டீரியாலாம் ஆர்டிஷியன் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து வருது, பொறுமா. எரிமலை குழம்புலேருந்தெல்லாம் பாக்டீரியா வந்து உயிரோடு இருக்குது. அண்டார்டிகாவில் வந்து -எவ்வளோ டிகிரி செல்சியஸ், அந்த செல்சியஸில் கூட வந்து மைனஸில் இருக்கிற டிகிரி செல்சியஸில் கூட, அதாவது கோல்டஸ்ட் பிளேசஸ், கோல்டஸ்ட் பிளேசஸில் கூட தே சர்வைவ். மோஸ்ட் ஹாஸ்டைல் கண்டிஷன்ஸில் தே எக்ஸிஸ், தே டேக் ஃபார்ம். அப்படின்னா மனம் எவ்வளோ வியாபகமாக இருக்குது பாருங்கள். மனம்ன்றது என்னது, அது வெளியிலேயே தெரியாத ஒரு, வெளியிலேருந்தால் நம்ம உடனே சொல்கிறது நம்ம என் கண்ணுக்கு தெரியணும், என் காதில் ஒலியாக மனம் கேட்கணும், என்னுடைய மூக்கு வழியாக நான் அதை, ஏன்னா ஞான புலன்கள் இது 5 தான், கண், காது, மூக்கு, நாக்கு சுவை, அப்புறம் டச், தொடுகை உணர்ச்சி, இந்த 5 தான். ஸோ இந்த 5க்குள்ளே சிக்கிற அந்த 5ஐயே தன்னுடைய போக்கில் ஆட்டி வச்சுட்டு இருக்கிற மனம் அதுக்கு முன்னாடி எப்படி வந்து நிற்கும், புரியுதுங்களா? கண்ணு வழியாக ஒரு ஒரு டேட்டாவை இப்போ நான் உங்களை பார்த்துக்கிட்டேவும் இருக்கேன், என் கருத்துலேயும் நான் இருக்கேன், கரெக்டுங்களா? அப்படின்னா உள்ளேந்து உங்கள் கண்ணு வழியாக என்ன பார்க்க வைக்குது, கண்ணு வழியாக உங்களெல்லாம் பார்த்துட்டுருக்கிற அந்த டேட்டாவை வாங்கிக்குது. உள்ளுக்குள்ளே தன்னுடைய கருத்துலேயே நாட்டம் கொண்டும் மனம் வந்து புத்தி வழியாக இறங்கி வெளில வந்து ஆன்ம பொருள் புத்தி வழியாக மன வழியாக இறங்கி எல்லாத்துக்கும் ஒரே ரூட்டு தான், ஒரே ரிட்டர்ன் ரூட் தான். இங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மனம் வந்து நிறைய தாட்ஸை திங்க் பண்ணுறதுனால எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு நம்மளது நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாது, நான் அந்த இடத்துல இந்த மாதிரி பேசுவேன், இந்த இடத்துல வேறு மாதிரி பேசுவேன், ஸோ அங்கே நான் பேசினதை இங்கே இவன் கேட்டிருக்க முடியாது, ஸோ இவங்கிட்ட வேறு மாதிரி சொல்லலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு உறவுகிட்ட இன்னொரு மாதிரி பேசலாம், இப்படின்னு அந்த பாசிபிலிட்டி இருக்க மாதிரி காமிக்கிறது பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் தாட்ஸ், பட் தே ஹேப்பன் இன் ஒன் மொமெண்ட், புரியுதா? ஒன் மொமெண்ட்னா என்ன, ஒரே கணத்தில் ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து பயோஸ்பியர்லேருந்து இங்கே இருக்குது ஒவ்வொருத்தர்கிட்டையும், பொறுமா. அதில் அங்கே அட்டன் பண்ண வைக்கிறது தான் நான். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சும்மா இரு உட்கார்றது தான் மெச்சூரிட்டியினோட உச்சத்தில் போய் உட்கார போகிறீங்க, புரியுதா? ஏன்னா எடுத்த எடுப்புலேயே பரம்பொருளாகவே உட்கார போகிறீங்க, உங்களுக்கு சாதகமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா பரம்பொருள் வந்து சும்மா இருத்தல் தான், அது ஒரு அசைவு இல்லாமல் இருத்தல், ஒரு ஒலியாக கூட மாறுதல் கிடையாது, அதுதான் சென்டர், அதுதான் ஹிருதயம். ஆன்ம பொருள் மையம் கொண்டு இருக்கிறது, ஒரு புள்ளியில் தான் மையம் கொண்டு இருக்கிறது, அந்த ஒரு புள்ளிக்குள்ளே இந்த பெரிய பிரம்மாண்டமும் அடக்கும், பொறுமா.
அதுக்குள்ளே இது வந்து ஏதோ ஒரு கோடி கோடி பிளானட்ஸில் இங்கே ஒரு பிளானட், எண்ணிலடங்கா நட்சத்திரங்களில் அவைகளுடைய கோள்களில் ஒரு கோள் வந்து இந்த ஏர்த்து. இந்த ஏர்த்தில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். இந்த மனித மனம் தேவை. ஏன்னா இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தப்பு அபிப்பிராயங்கள்லாம் களையப்படும் பொழுது சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். நோ மோர் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த கேள்வி இல்லை, இனிமேல் லைஃப்பில் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு விளக்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதி மூலத்தை காமிச்சாதான் நீங்கள் மனத்தை அடக்க முடியும். குருவனுடைய உதவி கொண்டு தான் நீங்கள் அடங்க முடியும். இல்லாட்டி உங்களுடைய ஐடியாஸில் தானே இருந்தீங்க, அதுதானே அந்த கேள்வியை துணிக்குது. என்னுடைய பிரார்த்தனைகள், என்னுடைய பிரார்த்தனைகள்லாம் என்ன ரூல்ஸை சொல்கிறீங்க நீங்கள், நீ இப்படி இருந்தால் தான்ப்பா நல்லா முன்னுக்கு வருவேன், அதெல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? இப்படிலாம் நான் இருந்தேன், அங்கெல்லாம் வந்து நான் தவறிட்டேன், வழுக்கிட்டேன், கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு டூ நாட்ஸும் வச்சுருக்கீங்க, டூஸும் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வச்சு நான் அவனுக்கு உபதேசிச்சா, அவனுக்கு அப்பாவாக இருந்து வாழ்ந்து காமிச்சா, உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தா, இதனால் அவனுக்கு எத்தனை பர்சன்ட் வந்து இதில் அவன் தேருவான், என்னுடைய அனுபவங்கள் அவனை என்ன போய் தேர்விக்கும், இதுதான் உங்கள் கேள்வி சாரம். கரெக்டாக இதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஆதி மூலம் தெரியணும், எல்லாத்துக்குமே ஆதி மூலம் தெரியணும். ஆதி மூலம் என்ன? ஃபஸ்ட்டு நீங்களே யாருன்னு தெரியணும்ல. நீங்கள் அப்பான்ற ரோலை மாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கீங்க மனத்தில். அதில் உங்களுடைய நிறைய ரோல்களில் அப்பா ரோல் ஒரு ரோல். அப்பா ரோல்னு வரும்போது இமீடியட்டாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பையனுக்கு போய் சேரணும். அது அடைஞ்ச துன்பங்கள் வந்து பையனை போய் வாட்டக்கூடாது, வருத்தப்பட வைக்கக்கூடாது, வாழ்க்கையை விரைமாக்கக்கூடாது. இதுதான் எல்லாம். இதுவும் திருப்பி வந்து அந்த நானுடைய செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டி. புரியுதா? இப்படி நிகழறதில்லை, உங்களுக்கே இப்படி நிகழறதில்லைன்றது தான் நான் எக்ஸிஸ்டென்ஷியல் சயின்ஸை சொல்கிறேன். மனத்தினுடைய இந்த க்ஷண சயின்ஸ் என்ன? இந்த க்ஷணம் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, இங்கே வந்திருக்கீங்க, சத்சங்கத்தில் இருக்கீங்க, இல்லாட்டி அங்கே இருக்க போகிறீங்க, ஏதோ தொழிலில் ஈடுபட்டு இருக்க போகிறீங்க, உங்கள் பையன் ஏதோ பண்ணிக்கிட்டு போகிறோம், எல்லாம் இருக்குது. பட் அந்த க்ஷணங்களுடைய சயின்ஸ் என்ன அது தெரியணும்ல. அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயோஸ்பியர்ன்றது இந்த எர்த்தில் ஃபைவ் எலிமெண்ட்ஸோடு கலந்து கிடக்கு. அட்மாஸ்பியர்லையும் இருக்குது. காற்று மண்டலம் எந்த எல்லை வர இருக்கோ, ஏன்னா காற்று மண்டலம் இருக்கிற எல்லை தானே அது. அதுக்கப்புறம் உஷ்ண மண்டலம் வேறு இருக்குது. அதனால தான் எங்கெங்கேயோ பிளானட்ஸ்லாம் கூட ஏலியன் லைஃப் எல்லாம் இருக்குது, பாக்டீரியல் லைஃப் இருக்குது, என்னென்னமோ ஃபார்ம்ஸ் இருக்குது, எண்ணிலடங்கா உயிர்கள். இது வந்து ஒரு பெரிய மாயசக்தி. இது மைண்டு நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். நம்ம எர்த்து, அது அதில் ஊடுருவி இருக்கிற பயோஸ்பியர். பயோஸ்பியர்ன்றது என்ன? தாவர உயிர்கோள மண்டலம், உயிரியல் உயிர்கோள மண்டலம். தமிழில் பார்த்தீங்கன்னா உயிர்கோள மண்டலம். ஏன்னா உயிர்ப்பை கொடுக்குது அது. உயிர்னா என்ன? இங்கே வந்து ஒரு மொத்தம் வந்து எவ்வளவோ அணு வகையறால எவ்வளவோ இருக்குது. 118 அணு வகையறாவை கண்டுபிடிச்சி போட்டுவிட்டாங்க விஞ்ஞானிகள். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன், என்னென்ன தோரியம், யுரேனியம், வித் டிஃப்ரெண்ட். ஒன்று ஒவ்வொரு அணுவுக்கும் வந்து அதனுடைய மூலக்கூறு வந்து விதவிதமாக கட்டப்பட்டிருக்கு. சிலதுக்கு வந்து 70 மேலே வந்து அதனுடைய நியூக்ளியஸினுடைய நம்பர் இருக்குது, நியூட்ரான் புரோட்டான் நம்பர் இருக்குது. 15-20 மேலே வந்து அவைகளினுடைய எலக்ட்ரான் நம்பர்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து 2 எலக்ட்ரான், 6 நியூட்ரான், 6 புரோட்டான் கொண்டது ஆக்சிஜன் ஆட்டம். ஆட்டம்னா தமிழில் அணு. ஸோ அணுவுக்கே வந்து ஒரு கிளியராக வந்து விஞ்ஞானமாக எது விஞ்ஞானமாக அங்கே வந்து அவது அணுவாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா மனம். இதுவே என்ன கம்ப்ளீட்டாக இந்த உயிர்கோள மண்டலம். பிரபஞ்சம் பூரா இருக்குது. நம்ம கதையை முதல்ல கவனிப்போன்னு இது அளவுக்கு நான் குறுக்கிக்கிறேன். புரியுதுங்களா? நம்ம கதையை, மனிதனோட கதையை கவனிப்போம். ஏன்னா மனிதனுக்கு இம்மிடியட்டாக தேவை என்னென்னா, எதுப்பா இங்கே உண்மையான சத்வஸ்து? உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? சத்வஸ்து. ஏன் அந்த சத்வஸ்துவை உங்களுக்கு தெரிய வைக்கிறேன்னா, நீங்கள் அதை நோக்கினீங்கன்னா அது மூலமாக வர பவரில் தான் குடும்பம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டியே மாறும். போருமா? முதல்ல உங்கள் பையன் திரும்பி நிற்பான், சொல்லாமையே திரும்பி, உபதேசம் பண்ணாமையே திரும்பி நிற்பான். ஏன்னா மையத்தில் தான் அனைத்து சக்தியும் இருக்குது.
அடக்கத்தில் தான் அனைத்து சக்தியும் இருக்குது. மனம் தணிதலில் தான் அனைத்து சக்தியும் இருக்குது. மனம் ஒடுங்குதலில் தான், எண்ணங்கள் ஒடுங்குதல், புத்தியினுடைய உணர்ச்சிகள் ஒடுங்குதல், இதில் அனைத்து சக்திகளும் என்ன அங்கேருந்து தான் இவைகள் வருகின்றன. இந்த இது பூரா மைண்டு, இந்த பூரா வந்து மனம் மைண்டு. இதை வேணால் நீங்கள் வந்து பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்லிக்கோங்க, அவ்வளோதான். காஸ்மிக் மைண்ட். இது கண்ணியமாக நம்மளோட மைண்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மைண்டும் வந்து பெருசாக நான் சொல்கிறேன் பிரபஞ்ச மனம் சொல்கிறேன்னு தவிர, அதனுடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புள்ளியில் தான் நடக்கிறது. பிரபஞ்ச மனம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், அதுதான் ஜென்னில் சொல்லுவாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார், வா வா வாட் ஆர் யூ டூயிங் மாஸ்டர்னு கேட்பான். ஐ எம் ஈட்டிங். வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட் மாஸ்டர்னு கேட்பான். அடுத்தது என்லைட்டன்மெண்ட் இஸ் ஈட்டிங். என்லைட்டன்மெண்ட் இஸ் வென் ஐ டாக் டாக்கிங். என்லைட்டன்மெண்ட் இஸ் வென் ஐ ஈட் ஈட்டிங். Enlightenment is when I stand standing. Enlightenment is when I am silent silence. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல் இந்த பிரபஞ்சமான இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம கிட்டே வந்து மையம் கொண்டுகிட்டு பார்த்துட்டு இருக்கு, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒடுக்கேன், அனாவசியமாக நான் பிரபஞ்சமாக விரிஞ்சுக்கிட்டு இருக்கேனே, உன் மூலமாக தான் பிரபஞ்சமாக விரிச்சுட்டு இருக்கேன். அஞ்சறிவு பிராணி வரைக்கும் நான் பிரபஞ்சமாக விரியலை. ஒரு பசு வந்து அது புல்ல அசை போட்டுக்கிட்டு இருந்ததுன்னா வெறும் அசை போடுதலாக இருக்குது. அதுக்கு இன்னொரு சிந்தனை கிடையாது, இன்னொரு உணர்ச்சி கிடையாது. ஒரு உணர்ச்சின்னா ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சி போன பிறகு அடுத்த உணர்ச்சி, அடுத்த உணர்ச்சி, யாருன்னு தெரியாமையே உணர்ச்சிகள். அப்படி இருக்கிற அந்த பிரபஞ்ச மனமே என்ன கேட்குதுன்னா, காரண காரியம் இல்லாமல் நான் வந்து தொழில் பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ தான் என்னையே ரிலீஸ் பண்ணும். ஜீவன் முக்தின்றது என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி பிரபஞ்ச மனமாகவும் கம்ப்ளீட் என்னென்னவோ சுட்டறிவுகளாகவும் குறுகி இருக்கிற, நம்மக்கிட்ட குறுகி இருக்கிற அந்த நானை வந்து டப்புன்னு உடைக்கிறது. உடைச்சி நீ இதுவுமே இல்லை, நீ சொரூபமே, ஒன்றுமில்லாது போல் இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அதனுடைய தன்மை லட்சணம் என்ன? அசைவின்மை, ஒலியின்மை. முக்கியமான ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து அசைவின்மை, ஒலியின்மை. இவைகளே இருப்பா இருக்கு, இவைகளே இருப்பா இருக்கு. ஸோ நீங்கன்றது இப்போ வந்து நீங்கள் வந்து வாழறீங்க, உங்கள் பையனோட தினம் டிரான்சாக்ஷனலாக வாழறீங்க. அவன் அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கான், அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கான், தம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான், பல இடத்துல எல்லா இடத்துலையும் ஸ்கூல்லையும் விதவிதமான அவனுக்கு உறவாடல்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த பையன், அவன் வந்து அவன் எதிர்க்க வந்து நீங்கள் வந்து மூலப்பொருளில், இப்போ நான் சொல்கிறது மூலப்பொருள், அந்த மூலப்பொருளில் தோயிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்ககிட்டேருந்து மனம் மூலமாகவோ உங்களுடைய புத்தி இன்டலெக்ட் மூலமாகவோ அகந்தை மூலமாகவோ ஒரு தடுமாறுதல் இருக்காது. சாப்பிடும்போது சாப்பிடுவீங்க, பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, நினைக்க கூட மாட்டீங்கல்ல, விஷயம் தெரிஞ்ச பிறகு நினைக்க மாட்டீங்கல்ல. இப்போ நான் எல்லாத்தையும் அவுட் பண்ண பிறகு அடா எதுக்கடா இந்த நினப்பு? இப்போ காத்தாலேருந்து இப்போ இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எவ்வளோ நினப்பு கொள்வேன் ஓடிந்தது என்னதுக்கு? என்ன ஒன்றுமே இல்லாத வெட்டார வழியில் யாருக்குட்டி யாத்திரக்காது தானே அது? உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிற மாதிரி வேற அது பாவம் இல்லை, ஓனர்ஷிப்பு. காத்தால அதை நினச்சேன், இதை நினச்சேன் அப்படின்லாம் நம்ம கண்டினியூட்டி கொடுக்குறோம் இல்லை, ஒரு கண்டினியூட்டி கிடையாது. அதனால டெத்து டப்புன்னு இட் ஹேப்பன்ஸ். தூக்கம் சடார்னு வருது, பிகாஸ் தே ஆர் ஆர்டிஃபிஷியல். இந்த பயோஸ்பியரில் நீங்கள் வந்து அந்த பொட்டன்சியெல்லாம் விதைக்கிறீங்க. இந்த இந்த ஜென்மத்தில் என் பையனை வந்து ஒரு பெரிய யுனெஸ்கோவில் பெரிய டாக்டர் ஆக்கிட்டு தாண்டா நான் ஓய்வேன் அப்படின்னு நீங்கள் இப்போ வச்சுட்டுருக்கிற ஆசையெல்லாம் அவன் மேலே திணிக்க பார்ப்பீங்க. ஆனால் இந்த பிரபஞ்ச மனத்தில் அவன் வந்ததே அவனுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்கு. எல்லாம் கர்மா, வாசனைகள் இசைகள் என்ன? கர்மா.
ஆக்ஷன் ஃபுல்லாக பேக்கடு. படம் எடுக்கப்பட்டு வச்சாச்சுங்க, ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, தியேட்டரில் டிக்கெட் கிட்ட எல்லாம் சோடு எல்லாம் மூடியாச்சு. தே ஆர் ஆல் வெயிட்டிங் டு சி த மூவி, வாட்ச் த மூவி. புரியுதா? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. அதை போல தான் நம்ம தினம் தினம் எழுந்துக்கிறோம். நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, நம்ம திங்கிங் தெரியாது, நம்மளுடைய உணர்ச்சிகள் தெரியாது, நம்ம நம்ம படத்தை நம்ம அனுபவிக்கிறோம், நான் சாப்பிட்றேன், நான் பார்க்குறேன், என் பையனை தனியாக நான் எங்கேயோ இந்த உலகத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். புரியுதுங்களா? ஏன்னா நானில் வந்த குழப்பம் என்னில் வருது, என்னுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. என் பையன், அவன் படிப்பு, என்னுடைய அதிகாரம், என்னுடைய புகழ், என்னுடைய பண செல்வாக்கு அப்படின்னு எல்லாம் உங்களுக்குள்ளேயே சப்பில் போயிட்டு அந்த சப்புக்குள்ளே உங்கள் பையனும் அடக்கம். புரியுதுங்களா? ஒரு கஷ்டமான சமயம் வரும்போது உங்களையும் நீங்கள் வெறுப்பீங்க. பொறுமா, அதுதானே வொர்ஸ்டா? டாக்டர், எனக்கு எனக்கு காலில் கேன்சர்னா அதை எடுத்துருங்க டாக்டர்னு இருக்கதான். என்னுடைய கால் தானே, உங்களுடைய காலை நீங்களே எடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நானே எடுங்கன்னு நம்ம என்றைக்குமே கதறது இல்லையே. அந்த ஜாப் வந்து குருது. புரியுதா? நானாக தூக்கினா என்னுடைய குரூப் பூரா தூக்கப்பட்டது. தூக்கிறதுனா சாவடிக்கிறது இல்லை, ஏன்னா நான் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும், பரம்பொருளாகவே இருக்கும், ஆன்ம ஞானமாகவே இருக்கும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு, எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு. நீங்களே ப்ரீ டிட்டர்மின்டு. உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அவர் அந்த பெயர் கொண்ட அந்த பையன் வந்து உங்களுக்கு பிறக்கணும் வந்து ப்ரீ டிட்டர்மின்டு. அவருடைய படிப்பு ப்ரீ டிட்டர்மின்டு. அவர் மூலமாக உங்களுக்கு வரப்போகிற சந்ததிகள்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு. புரியுதா? ஸோ நானுக்கு பின்னாடி இவ்வளோ சூக்ஷம் இருக்குன்றது தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கற்பிச்சிட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணால் ஆக்ஷனோட ஆக்ஷனாக கற்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அவனை நல்லவனாக வளர்க்குறதுன்னா மதத்தலங்களை கழிச்சுட்டு போகிறது, அவனை வந்து நல்லது சொல்லி கொடுக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவனும் கேட்க மாட்டேன்றான். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கெட்டது பண்ணிட்டு இருக்கேன், என்ன நல்லது பண்ணுங்கன்றீங்க? யாருமே கேட்கறது இல்லை. பி குட் அண்ட் டூ குட் அப்படின்வாங்க. ஒய் ஷுட் ஐ பி குட் நோ ஒன் ஆஸ், கரெக்டா? ஒய் ஷுட் ஐ நாட் பி பேட் நோ ஒன் ஆஸ், கரெக்டா? ஃபண்டமெண்டல் கேள்வியா இல்லையா? ஸோ எல்லா சட்டத்திட்டங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஷியல் மெமரியில் வருது, டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி. இந்த இடத்துல கொஞ்சம் டைவர்ஷன் எடுங்க அப்படின்ற போர்டு வைக்கிற மாதிரி எல்லாம் பெருசுங்க. எல்லாம் எதுவுமே வந்து உண்மையில் டைவர்ஷன் எடுக்கிறவன் முதல்ல இந்த நேர் வழின்றது என்ன, உண்மையில் என்னதுப்பா இங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மனிதன்றவன் யாருப்பா அப்படின்றத கோட்டை விட்ட உடனே பொய்கள் எல்லாமுமே மெய்கள் போல வந்து உங்களுடைய புத்தியில் ஏற்பட்ட உணர்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி நீ பாடி லாங்குவேஜ் பேசணும், லாங்குவேஜில் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கணும், அப்போ தான் நீ நல்லவன் கேட்டகிரிக்குள்ள வருவே. ஆனால் அவனுக்கு உள்ள வெளியில் பேசுகிறானே தவிர உள்ள எனக்கு என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வருது, நான் என்ன பண்ணுவேன், கோவிலில் சாமி கும்பிட போகிறேன், சாமி மேலே இதுவே இல்லை, சாமியை விட்டுட்டு எங்கெங்கேயோமே இது புத்தி நடக்குதா இல்லையா? என்னை கூட ஒரு 5 வயசுக்குள்ள திருப்பதியில் கொண்டு போய் எதிர்க்கே போய் உட்கார வைக்கிறாங்க. தூங்கி தூங்கி முடிச்சுக்கடா முடிச்சுக்கடா, இதை பார்க்க முடியாதுடா பார்க்க முடியாதா, தூங்கி தூங்கி விடுறேன் நான். அந்த காலத்தில் 4 மணிலேருந்து பஸ் கிளம்புவோம், அதுக்கு இவ்வளோ ஒரு மதில் கட்டுப்பாங்க சினிமா தியேட்டர் டிக்கெட் க்யூ மாதிரி, அதில் இவ்வளோதான் நிற்க முடியும் ஆள். அதில் நம்ம அந்த கீழே வேறு குள்ளமாக இவ்வளோடா இருப்போமா? அதில் காலங்காத்தால் எங்கள் அப்பா எல்லாரையும் அழைச்சிட்டு போவார். இந்த பொந்தில் நம்ம என்னத்துக்கிட்டா நிற்கணும், அதுவும் என்னடா இது 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்து. ஏன் அப்பா பார்த்தா ஜெயண்ட் மாதிரி இருப்பார், எதாவது பேசினா பழான்னு ஒரு அறவுழும், என்ன பேச முடியும்? புரியுதுங்களா? பட் தே ஆர் ஆல் த டிக்டேட்டர்ஸ், தே ஆர் ஆல் த ரூல் செட்டர்ஸ், ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு. பட் இதுவே கிடையாது, வேக்கிங் ஸ்டேட்டே கிடையாது, வேக்கிங் ஸ்டேட்டே கிடையாது. நீங்கள் 24/7 வந்து நீங்களே வந்து ஒரு இன்சிடென்டல் கோஇன்சிடென்டல் கட்டமைப்பு, நான் மூலமாக எழுந்த கட்டமைப்பு. நான் தான் கல்பிரிட்டு, இதில் அந்த மூலமாக இருக்கிற கிரிமினல் நான், அதுக்கு வந்து துணை போகிறவங்க புத்தி மனம் எண்ணங்கள். இன்றைக்கி வந்து சும்மா இருக்க சுகமோ சுகமில்ல,
அந்த பாயிண்டில் தான் நீங்கள் வந்து சும்மா இருக்க சும்மா சும்மா தியானமே பண்ண போகிறீங்க, சரிங்களா? அந்த ஒரு அந்த பாயிண்ட் அந்த எல்லாமே சுற்றி சுற்றி நாங்கள் தான் வருவேன். ஏன்னா அதுதான் இந்த உலகத்துக்கு ஃபஸ்ட்டு தேவை. நானை பற்றி தான் தேவை, அது பேசுகிற பேச்செல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அந்த புத்தி பேசுகிற பேச்சு, அது பேசுகிற ஆன்மீகம், அது பேசுகிற மனம், பேசுகிற எண்ணங்கள், அதனால் தம்பிடி பிரயோஜனம் இல்லை. எல்லா உபதேசங்களாலேயும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து உலகத்தினுடைய பெரிய விஞ்ஞானியை நீங்கள் ஆக்கலாம், அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு வந்து அவனுடைய நானை நீங்கள் காமிக்க முடியுமா? வாழ்ந்து தட் இஸ் த ஹையஸ்ட் சேவை யூ ஆர் டூயிங் ஃபார் நாட் ஓன்லி ஹிம் டு த ஹோல் ஆஃப் த காஸ்மாஸ். புரியுதா? காஸ்மாஸுக்கே பண்ணுறோம், இந்த பூமிக்கு மாத்திரம் பண்ணல. ஏன்னா அது ஒன்றுத்துக்கு தான் அது வெயிட் பண்ணுறது. எல்லாரும் கோட்டை விட்டுட்டு என் பின்னாடி வந்து பிக் பேங்கில் தேடிட்டு இருக்கீங்களேடான்னு இது போருமா? யூ சேட் யூ யூஸ் த வேர்ட் லெட். யூ ஹவ் டேக்கன் தட் பவர் ஆஃப் லெட்டிங் தம் டு கோ ஹெட் வித் தர் பிளான்ஸ், ரைட்? யூ டோன்ட் ஹேவ் தட் ரைட் அட் ஆல். வென் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப், வென் யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட் ஓவர் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், வேர் இஸ் த க்வெஸ்சன்? யூ ஆர் அலோவிங் தம் டு, ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கோ டு எ சினிமா கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் பிறந்ததே அப்படின்னு தான் இப்போ ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஏன் இங்கே பிறந்தீங்க? நீங்கள் ஏன் அந்த இந்த ஃபேமிலி தேர்ந்தெடுத்தீங்க? அந்த பூர்வ கதையை பார்க்குறோம். பூர்வ கதையும் ஃப்யூச்சர் கதையும் ப்ரெசண்ட் கதையும் பயோஸ்பியர்னு ஒரு ஸ்பியரில் வந்து இங்கே நம்ம இருந்திருக்கோம். பாலகிருஷ்ணன், நீங்கள் ஏதோ ஒரு நாளில் உங்கள் அம்மா வயத்தில் ஊரு செல்ல கருவாக உருவானீங்க. அதுக்கு முன்னாடி கதை இல்லைன்னு அர்த்தமா? பியாண்ட் தட் செல் ஃபார்ம். புரியுதா? சயின்ஸ் வந்து செல் வரைக்கும் தான் போயிருக்கு. செல்லுலேயே இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. குளோனிங்லாம் செல்லு தான். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இதை எடுத்து, மூளை செல்லை எடுத்து, அந்த இந்த செல்லுன்னு சொல்லுவாங்களே, அது பிறக்கும் பொழுதே வர அந்த இதில் ஜெனட்டிக் செல்ஸ், ஜெனட்டிக் மெசேஜ் செல்லை எடுத்து ஒரு புது கருவில் உருவத்தினாங்கன்னா அப்படியே அந்த அந்த தன்மையோட அந்த ஸ்கின்னோட அந்த ரோமத்தோட பிறக்கும் இந்த ஆட்டுக்குட்டி, புது ஆட்டுக்குட்டி. போருமா? நீங்கள் நம்ம எல்லாருமே ரிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் ஃபிசிக்கலி. ஃபிசிக்கலி ஃபார் தட் அனதர் சட்டில் ஃபிசிக்கல் டைமென்ஷன் இஸ் மைண்டு. புரியுதா? டிஎன்ஏன்றது சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து ஒரு செல்லுங்க, ஒரு செல்லில் வந்து இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து மெம்பரேன், அதை சுற்றி இருக்கிற பிளாஸ்மா. இங்கே வந்து குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ. இதுக்கு என்ன இது என்ன? டி ஆக்சி ரைபோ நியூக்ளியிக் ஆசிட் டிஎன்ஏ, இதுதான் டிஎன்ஏ. இங்கே குரோமோசோம்ஸில் இட்ஸ் எ கெமிக்கல். இந்த டிஎன்ஏ கூட நாலு லெட்டர்ஸ், சி GTA. இதுக்கு மேலே சயின்ஸுக்கு தெரியாது, மெடிக்கல் விஞ்ஞானத்துக்கு தெரியாது. இது என்னன்னு தெரியாது. சின்னு போட்டாங்க, அது ஒரு 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 ஃபார்மில் இருந்தது. ஜியா இல்லை, அது டிஆ இல்லை, ஏவா இல்லை. ஸோ அதை சின்னு போட்டாங்க, அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. டி ஜி வந்து சி மாதிரி இல்லை, டி மாதிரி இல்லை, ஏ மாதிரி இல்லை, அது ஜின்னு கொடுத்தாங்க. ஸோ நாலு லெட்டரில் கொண்டு வந்துடுறாங்க. இதை டிஎன்ஏ மெசேஜஸ்ஸை, டிஎன்ஏ மெசேஜஸ்ன்றது தான் வந்து that infuses the spark for this cell. இந்த செல்லுக்கு நியூக்ளியைக்கு உயிரை கொடுக்குது. இதெல்லாம் வந்து ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்ட் நடக்குது கர்ப்பத்தில், ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்ட், அன்இமேஜினபிள் ஸ்பீடு. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மைக்ரோன் மைக்ரோஸ்கோப்பில் போனாங்க, அதுக்கு கீழே வந்து அகப்படவே இல்லை, பொருளையே தெரியல.
அந்த இடத்த வந்து அவங்களால வந்து மனம்னு வந்து சொல் நினைக்க கூட முடியல. அவங்களுக்கு வரவே மாட்டேன்றது அந்த இடத்துல, பாசிபிலிட்டியே வர மாட்டேன். புரியுதா? இங்கே வந்து எல்லாரும் தியானம் தினமும் பண்ணுறோம்ல, எல்லாருக்கும் வந்து உள்ள கருப்பு தானே தெரியுது, இருட்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது, என்னடா இது, இதில் வந்து இதை டாலரேட் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் உட்காருது, அப்படி தானே தோன்றுறது. அதில் வந்து ஞானிக்கு எல்லாம் தெரியுது, பிரம்மாண்டமே தெரியுது. எனக்கு சச்சங்கமே வருது, வாழ்க்கை பூரா பேசிகிட்டு இருப்பேன் போல் இருக்கு இந்த சயின்ஸை. அவ்வளோ அவ்வளோ விஷயங்களை புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கு அந்த கருப்பு வெளி மாதிரி இருக்கிற கண்ணை மூடினவுடனே நடக்கிறது. எனக்கு நடக்கிறது எல்லாமே தூங்கும் போதும் கண்ணை மூடினேன்னா போகிறோம், வேற ஆளே வேற, 6 மணி ஆன பிறகு வடிவேல் வேற ஆளாகிடுறாருல்ல. புரியுதா? ஆனால் அதுதான் ட்ரூத்துன்னு நல்லா அதுவே அறிவிக்குது, அனுபவிக்கவும் அனுபவிக்க விடுது, சந்தோஷமாகவும் இருக்குது, எல்லா விதத்துலேயும் இருக்குது. இதை தவிர இங்கே ஒன்றுமே ப்ராஜெக்டே இல்லைன்னு தெரியுது, எண்ணத்துக்கிட்டெல்லாம் போகவே கூடாதுன்னு தெரியுது, உணர்ச்சிக்கிட்டெல்லாம் போகவே கூடாதுன்னு தெரியுது, மனம்ன்றது தனியாக இல்லைன்னு எல்லாமே தெரியுது. அது ஒன்று தான் மையம்னு தெரியுது, வேறு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த இந்த இது இது இவ்வளோ தான் போயிருக்கு, இவங்க போயிருக்கிற இது. இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இது மனம், இந்த சிஜிடிஏவே வந்து வச்சிருக்கிறது மனம். அது உன்னுடைய ஒரு மனித குழந்தைக்கு வேண்டிய டிஎன்ஏவை மொத்தம் வச்சுடல, யானை, புல், பூண்டு, புழு அப்படின்னு மாணிக்க வாசகர் பெண்ணு, கல்லாய், பேயாய், மனிதரெல்லாம் பாடுவார். ஸோ கல்லுக்கெல்லாம் கூட இங்கே உயிர் இருக்குது மெய்ஞானத்தில். ஏன்னா எல்லாமுமே பிரபஞ்சம் எப்படி இருக்குது, மலை இருக்குது, சமுத்திரம் இருக்குது, ஆகாயம் இருக்குது, மின்னல் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. எவ்ரி திங் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மைண்ட், ஒன் மைண்ட். அதில் தான் நம்மளும் இருக்கோம். நீங்கள் செட்டில் ஆக, அதான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் உபதேசிக்கப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னமோ உங்கள் கை கால் மூலமாகவும் உங்கள் மனம் மூலமாகவும் உங்களுடைய உணர்ச்சிகள் மூலமாகவும் நீங்கள் அனுபவிப்பவராக உங்களை நான் நினைக்க வைப்பதனால் உங்கள் பையனை வந்து என்ன பண்ணுறீங்க, இவன் என்னுடைய பையன், என்னுடையன்றது வருது. நானால் தான் நீங்களே அனுபவிச்சுட்ருக்கீங்க வாழ்க்கையை. புரியுதா? நான்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்குது, இந்த இது மாதிரி இருக்குது, டிஎன்ஏ மாதிரி இருக்குது. மெய்ஞானத்தில் நான் தான் டிஎன்ஏ மெசேஜஸ் வருமா, அது எப்பவுமே போகிறதில்லை பிரபஞ்சத்தை விட்டு. ஒரு குரு இருக்கும் சமயத்தில் நேரடியாக சசங்கத்தையும் கேட்கறது, ஆன்மஞான ப்ராக்டிசஸையும் பண்ணிக்கிட்டே இருக்குது இடைவிடாமல், தொடர்ந்து அடைச்சா போல. புரியுதுங்களா? ஒரு ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா, எக்கராறு ஒரு 5000 கோடி வச்சு ஒரு படம் எடுக்கிறாருன்னா, ஒரு 10000 கோடி எடுக்கணுன்றது தானே எடுக்கிறார், அடைச்சா போல தானே படம் எடுத்துகிட்டு போவார். திடீர்னு திரையில் வந்து 4 நிமிஷம் காட்சியே இல்லாமல் இருக்குமா? 6 மாதம் 5000 கோடியில் ஒரு பெரிய படம் எடுக்கிறாருனா எல்லாம் இன்னும் டைட்டாக இருக்கணும்ல, இன்ஃபர்மேஷன்ஸு கிளியராக இருக்கணும்ல, ஆடியன்ஸ் அப்படியே அவனும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன உள்ள மூமெண்ட்டே இருக்காது, யாரும் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான், இன்டர்வல் விட்டதே போர் அடிக்கும், என்னடாதுக்குன்னா படம் ஓடக்கூடாதா, இன்னும் யார் பார்ப்பது, பார்ப்பவனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா சைலன்ஸ், உள்ள ஆக்சுவலாக திங்கிங் இருக்காது. உங்கள் குடும்பம் இல்லை, நீங்கள் உங்கள் நானை பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவல்யூஷன், அதுதான் கேட்வே டு த பிரம்மாண்டம். இந்த சைட் போகக்கூடாது. புரியுதா? திருப்பி ரெவல்யூஷன் இஸ் ஃபார் பாடிஸா? உங்கள் பையன்றது பாடியா, உடம்பா? உங்கள் நினைப்பில் இருக்குது அவன் உடம்பு தான். நீங்கள் அதை தாண்டி கூட உங்கள் பையனை நினச்சி பார்த்துருக்கோம், அவனுடைய உள்ளே இருக்கிற அவனுடைய உணர்ச்சி ஓட்டங்கள் என்ன, தன்மைகள் என்ன, பார்க்க முடியாது, உங்களுதையே பார்க்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஒரு குருவானவர் உணர்ந்த குருவானவர்னு சொல்கிறார், பார்க்க வேண்டிய அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டவே ஜம்ப் இன் டு த அரேனா ஆஃப் ஐ. புரியுதா? நீங்கள் கேட்டீங்க இர்ரெஸ்பான்சிபிளாக போக மாட்டீங்க, லெட் தம், நீங்கள் லெட் தம்க்கு யூ டோன்ட் ஹவ் தட் அத்தாரிட்டி. புரியுதா? பிகாஸ் யுவர் செல்ஃப் இஸ் எ கன்காக்ஷன் ஆஃப் சோ மெனி திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஆஃப் த பயோஸ்பியர். உங்களுடைய இந்த நிமிஷம்ன்றது பாஸ்ட்டுங்க, சூரியனோடதே பாஸ்ட்டுன்னா உங்களுடைய என்ன சொல்லணும்?
அதனால் நீங்கள் ஏதோ பவர் இருக்குது இப்படியே இல்லை பசங்களையும் நீ மாட்டிக்கு நீ பண்ணுறது பண்ணிக்கோ, பொண்ணை நீ மாட்டிக்கு நீ பண்ணுறது பண்ணிக்கோ, நீ 12 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, நீ 4 நாள் எங்கே தங்கினேன்னு சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இதெல்லாம் பொறுப்பத்தனம் சொல்கிறீங்க. நீங்கள் பாருங்கள் நான் குவாலிட்டியா? ஆமாம், பின்னாடி வந்து உங்களை விட்டு நகர மாட்டான்ப்பா, அவங்ககிட்ட என்னவோ தெரியுதேப்பா, என்னப்பா பேச மாட்டேன்ற, அதனால் நல்லா இருக்குப்பா அவங்க கூட இருக்கும் போது. புரியுதா? புரியுதா? சொல்லாமல் திருத்துவது தான், திருந்துவது தான், உணர்வது தான் இங்கே வேணும். பேசி கெடுத்துட்டாங்க, குட்டிச்சவராக்கிட்டாங்க, பொய் உபதேசம்லாம் பண்ணி பொருளை பார்க்காம எப்படிங்க உபதேசம் வரும் இங்கே கேட்குறேன். இன்னைக்கு வரைக்கும் இதோ இப்போ நடக்கிற ஆன்மீகம், இனிமேல் வரப்போகிற ஆன்மீகம்லாம் கூட பொருளை மறைக்கிறது தான் ஃபஸ்ட் ஆரம்பம், கரெக்டா? பொருளே இல்லாமல் ஒருத்தர் வந்து அவர் ஆளாக உட்காந்துட்டு இருப்பார், எல்லாரையும் ஆளாக மாற்றிக்கிட்டே இருப்பார். இந்த புடி கேட்ச் புடி உபதேசம், கேட்ச் புடி, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு, ரூல்ஸ் எல்லாம் புது புது ரூல்ஸ் அவர் போடுவார். ஜானம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், உங்களோட புத்தியெல்லாம் வேற நீங்கள் தாரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, கரெக்டா? யாருக்கா இது அவ்வளோ பவித்திரமானது? அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. புத்தியினுடைய சத்வத்தன்மை வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கு, பியூரிட்டி இருக்கு. மூன்று குணங்கள் தான் வந்து ஆன்மாவனுடைய அந்த பராக்கிரமத்தினால மூன்று குணங்கள் பிரபஞ்சமாகவே இங்கே வருது. அதில் அந்த சத்துவ குணம்ன்றத வந்து மனிதன் மாத்திரம்தான் அடைய முடியும். உங்களுக்கு எண்ணம் இல்லை, உங்களுக்கு கெட்ட எண்ணம் இல்லை, நல்ல எண்ணமும் இல்லை, எண்ணமே இல்லை, அப்படின்லாம் நீங்கள் தானே உணர முடியும், கரெக்டா? மாடை வந்து அப்படியே கறந்து எடுத்துட்டுறோம் பாலை என்னமோ, புரியுதா? அஞ்சறிவு வரைக்கும் கம்ப்ளீட்டாக இது பண்ணுறோம், அதுக்கும் அப்படித்தான். பாலை வந்து அதனுடைய குட்டிக்கு 1/4 இருந்தால் போகிறோம், அது வளர்கிற வரைக்கும். மனித சமுதாயத்துக்குன்னே படைக்கப்பட்டது இது. எல்லா உயிரினங்களும் விதவிதமாக ஹெல்ப் பண்ணுது, பாம்பினோட விஷம் வரைக்கும் பவர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது, கரெக்டாக? அதையும் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 அறிவுக்கு உள்ள உட்பட்ட செடி கொடியிலேருந்து கல்லுலேருந்து வாழற இடங்கள்லேருந்து இந்த மலையில் உட்காந்தா எனக்கு 6 நல்லா இருக்குது அப்படின்றது வரைக்கும் இதெல்லாம் ஸ்தூல விஷயங்கள். பட் இந்த ஸ்தூல விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை தானே உச்சக்கட்ட ஆன்மீகமாக இருக்க முடியும். எழுந்தவனுக்கு தானே மலை, எழுந்தவனுக்கு தானே அந்த குண்டலினி சக்தி, மேஜிக்கல் பவர்ஸ், புரியுதுங்களா? அதனால இங்கே நம்ம சத்சங்கம், நம்ம சத்சங்கம்னா என்னுடையன்னு அர்த்தம் கிடையாது. ஆன்மஞானம் தான் ஃபவுண்டேஷன். நானை சுற்றி அது உதிக்கிற இடத்த நான் மூலமாக தான் நீங்கள் போய் நிற்கணும். ஏன்னா நானே பரம்பொருள், ஆனால் அது வழிவிடணும். நான் கிட்டே போய் நீங்கள் கெஞ்சணும், உங்களுடைய நான் கிட்ட நீங்கள் போய் கெஞ்சிக்கிட்டு ஒரு 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 பெரிய நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஆக்டரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு குருகா கிட்டே போய் ஒரே ஒரு செகண்ட் அவர் வரும்போது பார்த்துடுறேன் அந்த கூட்டத்தில் இருந்து முண்டி அடிச்சுட்டு கெஞ்சிற மாதிரி இங்கே நானோட வாழ்க்கையே வாழணும். அப்படி வாழும்போது சொல்லாமையே உங்கள் குடும்பம் இல்லை, யூ வில் பி த லீடர் என் டே டு டே லைஃப், அதுவும் எப்படின்னு இப்போ பார்த்துருவோம், சரிங்களா? போகலாமா? இப்போ இதுக்கு போயிடலாமா? ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கும் போயிடலாம், சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானத்துக்கும் போயிடலாம். இதுதான் மூலம், சரிங்களா? ஃபஸ்ட்டு புள்ளி வந்து நான், புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள், அப்படியே மனம், எண்ணங்கள், மனமே உலகம், இது வந்து நான், இது நான் பிளஸ் என்னுடைய குரூப், இது ரெண்டும் சேர்ந்தது.
இது எங்கே இருக்குது, இது எல்லாமே எங்கே இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் இல்லை, பிரபஞ்சமானம் கூட பிரபஞ்சத்தில் இல்லை. உங்களுடைய நான் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பிரபஞ்சமானம் சுருங்கி, அதனால தான் சொல்லுவாங்க சேத்திய சங்கோச்சினி சித்தம்னுவாங்க. சங்கோச்சினா குறுகுதல், சேத்தியம்னா அறிபடு பொருளாக குறுகுதல் பேர் தான் வந்து நான் அப்படின்வாங்க. புரியுதா? அறிபடு பொருளாக, அதாவது நான் எனும் சீவன் ஜீவன் வருமா, அறிபொடு பொருளாக குறுகுவதே நான் எனும் சீவன். புரியுதுங்களா? சிவம்னு இங்கே சேர்த்துக்கலாம் வேணாம். சிவம் அறிபொடு பொருளாக நான் மூலமாக குறுகுகிறது. சீவனை யாருன்னு பார்த்தோம்னா, சீவன் வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா போகிறோம். சீவன் இந்த ரெண்டு இடத்துலையும் அவன் இல்லாமல் பார்த்துக்கிட்டான்னா அது பேர் தான் சும்மா இருக்கும், சுகமோ சுகம். நான் சீவன், சீவனை சீவன் உதிக்கிற இடத்துலையே இருப்பான், உதிக்கிற இடத்துல அவன் சிவம். சரி, நான் வந்து நானாக உதிக்காது, நான் வந்து புத்தியில் உணர்ச்சியாக தான் உதிக்கும். நானுக்கு எக்ஸ்பிரஷன் தனியாக கிடையாது. உருப்பற்றி உண்டாகும், உருப்பற்றி நிற்கும், ரமண மகர்ஷியோட செய்யுள். நான் வந்து உருப்பற்றி, புத்தியில் இரட்டை உணர்ச்சிகளை பற்றி உண்டாகும், இரட்டை உணர்ச்சிகளை பற்றி நிற்கும், இரட்டை உணர்ச்சிகளை பற்றி உண்டு அதுவாகவே அரைச்சி 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 உண்டு மிக ஓங்கும், எண்ணமாக கூட ஓங்கும், அப்புறம் உலகமாகவும் ஓங்கும். ஓங்கும்னா என்ன? போய் அங்கே போய் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க, வெரி சோசன் ஃபியூ, அவங்களுக்கு தான் இந்த ஞான சசங்கம் நடக்குது இப்போ. புரியுதுங்களா? நீங்கள்லாம் பாக்கியம் பண்ணவங்க. இது இன்னர் மோஸ்ட் சீக்ரெட்ஸ். இதெல்லாம் சீக்ரெட்டாக ஆகிட்டாங்க, உணராதனால, அவனுக்கே தெரியாதனால, வேறு எதையோ கதையெல்லாம் சொல்கிறதுனால இது இல்லாமல் பண்ணால் தான் அவனுக்கு முடியும். புரியுதுங்களா? அவனுக்கும் தெரியாது வேற. புரியுதுங்களா? ஸோ உருப்பற்றி உண்டாகும், எது? இரட்டை உணர்ச்சிகளை பற்றி ஏராளமான எண்ணமயங்களாக உலகத்தில் நாமரூபங்களாக வடிவங்களாக காட்சிகளாக. புரியுதுங்களா? நீங்கள் வந்து எப்படி ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து அனாவசியமாக திட்டிகிட்டு இருக்கார் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் மனம் வந்து அவஸ்தப்படுது, அது ஒரு காட்சி. புரியுதா? அது உண்டாகுது. அவருக்கு அங்கே திட்டு வாங்குறவர் வந்து அதனால் அவஸ்தப்படுறாரோ இல்லையோ, நீங்கள் நிறைய கூட பாதிக்கப்படுவீர்கள். புரியுதா? நீங்கள் ஏன் அவஸ்தப்படணும் தெரியாது, ஏன்னா அந்த உணர்ச்சினாலே அவஸ்தப்படணும்னு வச்சிடுச்சு. நான் இந்த இடத்துல வந்து கட் பண்ண போகிறோம், இதுலேருந்து டீலிங்க் ஆக போகிறோம். ஆப்ஜெக்டிவிட்டி, இது பூரா என்ன ஆப்ஜெக்டிவிட்டிக்கு எடுத்துகிட்டு போகுது, அறிபடு பொருளாக ஆக்குது. இதுவே பரம்பொருளுடைய அம்சம், பரம்பொருளுடைய அம்சம் இல்லை, பரம்பொருளே தான் நான். இதுவும் சிவமும் வேற வேற இல்லை. இது இதுவாக குறுகும் பொழுது சிவனா, தனி மனுஷனா, தனி உலகமா, அதில் வந்து ஆசையாகவும் வெறுப்பாகவும், வெறுப்பாகவும் வெறுப்பாகவும், நல்லதாகவும் கெட்டதாகவும், எல்லாமும் மாறிக்கிட்டே இருக்கு. இது பேர் தான் வாழ்க்கை. இங்கே வந்து இந்த வாழ்க்கை ஒப்புக்கு வாழ்க்கை தானே. இதை நம்ம அதனுடைய சத்தியத்தை எடுத்து முதல்ல சொல்லிட்டு இங்கே வெறுமை அதுக்கேற்ற மாதிரி கூத்தாடு. ஆனால் இங்கேயே இருந்துக்கிட்டு இரு, ஆப்ஜெக்டிவிட்டிக்கே இறங்காத. அங்கே எவனோ அடிச்சுட்டுருக்கானா பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உணர்ச்சி வரும். என்ன போய் இப்படி வந்து நல்ல பையன் தானே அப்படிலாம் உணர்ச்சி உனக்கு வரும்பொழுது அந்த உணர்ச்சி யாருக்கு வந்ததுன்னு உன்கிட்ட பாரு, அங்கே காட்சி விட்டுரு. அறிபடு பொருளாக குறுகாதே, ஆப்ஜெக்டிவிட்டியை விட்டுரு, சப்ஜெக்டுக்கு வா. யாருக்கு இப்போ வந்து கருணை, யாருக்கு இரக்கம்? நானுடைய மொத்த சயின்ஸ் தெரியாமல் இன்டர்வெல்ல வந்து படத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவனெல்லாம் உபத்திரவம் பண்ணிக்கிட்டு, கதை என்னங்க இவர், என்ன ஏங்க இவர் செத்து விட்டாரு, இவர் ஏங்க அவன் அடிக்கிறான்னு எல்லார்கிட்டையும் கேட்டுருந்தீங்கன்னா அவன் உங்களை அடித்து வெளில தூக்கி போடுவான். கரெக்டா? அப்படி நம்ம சிக்குண்டவர்கள் தான் வாழ்க்கைன்ற இதில். நானை பற்றி விசாரிக்காத ஆன்மீக குருக்கள் தான் ரொம்ப இதில் அவஸ்தப்படுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு பூர்வ கதையும் தெரியாது, பின்கதையும் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு கதையே இன்னைக்கு ஆசிரமம் திறக்கிறது பணம் சம்பாதிக்கிறது இது ஒன்றே குறி. அதனால் அவங்க கெட்டழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கெடுக்கிறதெல்லாம் போகிற வழியிலெல்லாம் அவன் அவனுக்கு ஒரு 10,000 பிறவியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. வாங்கிக்கோ எடுத்துக்கோ போயிட்டே இரு, வெளில போயிட்டே இரு, நீயும் போ நானும் போயிட்டுருக்கேன். புரியுதுங்களா? போவே கூடாது. பதஞ்சலி சொல்லியே ஓட்டுறாங்க. பதஞ்சலி ஃபஸ்ட்டு சொல்கிறதே பிளாக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு சூத்திரம் யோகத்தினுடைய ஃபஸ்ட்டு சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதக. விருத்தின்னா தாட்ஸ். சிவம் அரிபொடு பொருளாக குறுகுவதை தடு. அரிபடு பொருட்களுக்கு உன் நானை ஆட்படுத்தாதே, மனமாக ஆட்படுத்தாதே, எண்ணங்களாக ஆட்படுத்தாதே, உணர்ச்சிகளாக ஆட்படுத்தாதே அப்படின்னு சொன்னவரை எடுத்து அவரே ஊழிச்சுக்கிட்டுறாங்க அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ல. ஒரு ஒரு ஸ்லோகம்னா ஒரு மீனிங் தானே இருக்க முடியும். அதே மாதிரி கிருஷ்ணரை இஷ்டத்துக்கு கையாளுறது, கார்பரேட் ட்ரைனிங் வரைக்கும் கொடுக்குறது, இன்னைக்கு சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் உள்ளே நடக்கிற விஷயம். இப்போ நீங்கள் சும்மா இருக்க போகிறதுலையும் இதுதான் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து அதுக்கு தெரிஞ்சதே வந்து வெளிதாங்க, உள்ளே இல்லை, வேற உள்ளே இல்லை. ஒரு 4 வயசு திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. 4 வயசு பையன் காதலாகி கசிந்து எதில்? மெய்ப்பொருள் மேல. அப்போவே ஆட்கொள்ளப்பட்டார் அவர். 4 வயசுக்கே பரிபூர்ண ஞானி. அதனால் எடுக்கிற இதுவே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து நானை கரைக்கிறது, நானே இல்லாமல் பண்ணுறத பற்றி தான் பாட்டே வருது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பண்ண போகிறதும் வந்து இதுதான். என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து சதா ஆப்ஜெக்டிவிட்டியில் தூஞ்சு கிடக்கு. நம்ம கிட்ட இருக்கு நம்ம ஜீவத்துவம் வந்து அரிபடு பொருட்களுக்குள்ள சேறு மாதிரி. அதுவும் என்ன, சாதாரண சேறு இல்லை. அமாவாசை இருட்டு, மழைக்காலம், மேலேயும் மேக கூட்டம். ஏற்கனவே அமாவாசையே இருட்டு, அதுக்கு மேலே மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சகதியான சகதி, அதுக்குள்ளே ஒரு வைரக்கல் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் உங்களுடைய நானுடைய உண்மையான அறிவு ஒளி. பொறுமா, இது இது வந்து எடுக்கப்படணும். இது ரெண்டும் வந்து ஆட்டிப்பு. இது வந்து தூய சத்துவம்சத்தை சார்ந்தது. புரியுதுங்களா? சத்துவ குணத்தை சார்ந்தது. இது சத்துவ ஒளி, பியூரிட்டி தான் இதனுடைய தன்மை. பியூரிட்டியே ஒளி. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ணை மூடினவுடனே தெரிகிற இருட்டு ஒப்பிடப்பட்ட பகல் வெளிச்சத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் இரவு பகல் இரவு பகல்னு உடம்புலையும் சரி மனசுலையும் சரி புத்தியிலையும் சரி. புரியுதுங்களா? எல்லாத்துலையும் ஏற்றிருக்கோம். இந்த மாதிரிலாம் உள்ள வெளிச்சம் கிடையாது. இருட்டை கூட நாம் அறிகின்றோம். ஏதோ ஒன்று அறிகின்றது, உணர்கின்றது. அது தூய சத்வம்சம். அதில் நிற்கணும். அதை தான் பொறுத்துக்கணுமே தவிர இதெல்லாம் வந்து வந்தால் தெரியவே கூடாது. அது பேர் தான் டிரான்சண்டன்ஸ். புரியுதா? இது புத்தியில் உணர்ச்சி மயமாக நான் வந்து நானுடைய அந்த இருட்டோ அச்சலமோ சைலன்ஸோ ஸ்டில்னஸோ உங்களுக்கு தெரியலன்னா இருட்டு தன்மையோடு சேர்த்து சொல்கிறேன். புரியுதா? அதை நீங்கள் கொண்டுக்கணும் அப்படியே. இப்போ நீங்கள் கண்ணை மூடி பண்ண போகிறீங்கல்ல, புது டைமென்ஷன், உடலை கடந்த டைமென்ஷன். இமிடியட்டாக உடலே வந்து இவைகளால் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது. உடல் மாத்திரம் இல்லை, இவைகளால் காஸ்மாஸே உற்பத்தி ஆகுது. சூரியன், பகல், இருட்டு, ஆண் பெண், எல்லா வித்தியாசங்களும் இவைகளுடைய கற்பிதங்கள். ஏன்னா நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம். இப்போது குரு அருள்னால எல்லா இந்த கோர் ட்ரூத் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சரியா? நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கண்ணை முடிக்க போகிறீங்க. அது சீறி பாயலாமான்னு கிளம்பும். புரியுதுங்களா? கண்ணை முடினோடனே இமிடியட்டாக இருக்கிறது என்ன, இருட்டு. அதில் என்னென்னலாம் கலந்துருக்கு? தூய சத்வம்சம் வந்து இருப்பாகவே இருக்குது. அதுக்கு அங்கே உங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை வேணும். யாரை சகிச்சுக்கணும்? யோசிக்கிறவனோட இருந்தால் த்ரில்லு. கேள்விமயமாக சந்தேகமயமாக குழப்பமயமாக இருக்கிறவனுடைய வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் நாம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட த்ரில்லு. இப்படி இருந்தால் தூங்கிடுவோம். கரெக்டா?
என்னப்பா இதுக்கு யோசனை பண்ண சொல்லுங்கன்னா கூட யோசனை போடுவேன். ஏதாவது தியானத்துக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாலாவது கிரிப்பாக அப்படி பிடிச்சிப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருட்டியே பிடிச்சிக்கோங்க. உள்ள தெரியுற இருட்டியே பிடிச்சிங்க. இமீடியட்டாக கண்ணை மூடணும், லைட்டாக இந்த லைட்டுனுடைய இது தெரியும். ஏன்னா இதுக்கு பழக்கப்பட்ட மனம், இந்த லைட்டுக்கு பழக்கப்பட்ட மனம். மனம் ஒரு பொருள் இல்லை, ஆனால் அது உடம்போடு இருக்கும் பொழுது பேய் அது. உடம்பை நானாக நினைக்க வைக்கும்போது அதுக்கு எல்லா சக்திகளும் வருது, புரியுதுங்களா? அதனால் வந்து இதனுடைய ரெசிடுவாக அது இருக்கும், ரெசிடுவல் எஃபெக்டாக உள்ள வந்து இருட்டில் கூட கொஞ்சம் லைட் தெரியும். அதுக்கப்புறம் என்னாகும், ஒன்றும் எண்ணம் இல்லாட்டி உணர்ச்சி மயமாக ஏதோ வழக்கமாக இருக்கிற மனம் இருக்க வரும்பொழுது கிளியராக வந்து அதனுடைய பிரம்மாண்டமான பகுதி வந்து இருட்டு மயமாக இருக்கும். அதில் வந்து அச்சலத்தன்மை இருக்கிறது, ஸ்டில்னஸ் இருக்கிறது, அது நீங்காத இருப்பாக இருக்குது. அப்புறம் அது வந்து மௌனமாக இருக்குது. நீங்கள் வந்து உள்ளே நினைக்கவே இல்லையே தவிர அந்த பார்வை அதையே பார்த்துக்கிட்டு இருக்கு, கரெக்டாக கிளியனாக தாட்டை விட்டுட்டு உங்கள் உடம்பு உணர்ச்சியை விட்டுட்டு அதை பார்க்க முடியும், அதுவாகவே இருக்க முடியும், அந்த பார்த்தலாகவே இருக்க முடியும். அந்த பார்த்தல் மயமாக எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் மட்டுக்கு வெளியிலேருந்து சொல்கிறேன், சரிங்களா? உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் ப்ராக்டிக்கலாகவே இது பதில். நீங்கள் உங்ககிட்ட வந்து புத்தி மனத்தை கடந்த பரம்பொருள் தன்மையில் எப்படி நீங்கள் வந்து உங்களை பரிச்சயப்படுத்திக்கிறது, அதுக்கு தான் உங்களுடைய பர்பஸாக இருக்கணும். புரியுதா? ஏதான கேள்வி இருக்காப்போ தாய்மானவன், ஒண்ணுமே இல்லையா? நீங்க புரிஞ்சுதா? உங்களுக்கு உங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது, உங்க மேலேயே உங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. நீங்க எழுந்த பிறகு தானங்க பாலகிருஷ்ணன், எழுந்துக்கிறது முன்னாடி நீங்க யாரு? ஆக்சுவலா பரம்பொருள். பாலகிருஷ்ணா எழுந்துக்கும் போதுதான் என்ன ஆகுது, வழக்கமான இந்த உலகத்துல நீங்க விவகரித்த விதத்துலேருந்து இந்த சந்தேகம் வந்தது. ஆனால் அதுக்கு கூட அதிகாரம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற எந்த சொற்றொடர்களுக்கு பின்னாடியும் எந்த அர்த்தமும் கொண்ட பொருள் இல்லை. என்ன, நானே நான் இல்லைன்னா இது அதில் எழுந்த எண்ணத்துக்கு எப்படி பொருள் வந்துடும்? ஸோ எல்லாம் அப்டப்டியே 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 வந்து அந்த இருட்டு மையத்துக்கு டிசால்வ் பண்ணுங்க. அது வெறும் இருட்டு மையம் இல்லை, நீங்களே பரம்பொருள். அந்த ரசவாதம் நடக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்கிறது, பிரபஞ்சத்துக்கே இது நடக்கணும், கேட்டுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கணும். நீங்கள் இங்கே ஆரம்பித்து வைக்கிறீங்க, சரிங்களா? ஸ்டார்ட் டூயிங் இட். கண்ணாடியெல்லாம் கட்டிடுங்கோ, நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துங்கோ. எத்தனை தடவைனா உடம்பு அசையலாம், புரியுதா? எத்தனை தடவைனா காலை மாற்றி போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டடாக உட்காருங்கோ, கீழே உட்காரவங்க கீழே உட்காந்துங்க, எங்கே வேணால் உட்காந்துங்க, ஜம்முன்னு உட்காந்துங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்கோ, நல்லா அப்படியே ரிலாக்ஸேஷன் தான் முக்கியம். குருவனுடைய சந்நிதியில் குருவனுடைய நேரான உபதேசத்துக்கு தான் அந்த புத்தி வந்து மதங்கொண்ட யானை. அது அது இந்த உடம்பு இல்லை, கோடிக்கணக்கான 4 பில்லியன் வருடங்கள் இவங்க விஞ்ஞானிகளே சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இந்த ஜென்மம் நம்ம எடுத்திருந்தோம்னா, புல்லாகி பூண்டாகின்னு நம்ம எடுத்திருந்தோம்னா, அது 4 பில்லியன் வருடங்களில் தான் நம்ம எடுத்திருப்போம். அப்பேற்பட்ட மதம் கொண்ட அந்த யானை போன்ற புத்தியையும் மனத்தையும் பாகன் வந்து அங்குசத்தால் எப்படி வந்து யானையை மதத்தை அடக்கிறானோ, அதை போல் வந்து ஞான அங்குசத்தை வச்சுக்கிட்டு குருவானவர் அவங்களுடைய புத்தி மனத்தை வந்து எஜெக்ட் பண்ணுறார். அவருடைய ஆன்ம பலத்தில் தான் இது நடக்குமே தவிர உங்களால் வந்து நானை வந்து தனியாக எதிர்த்து போரிட முடியாது. நானுடைய ஸ்பீடுக்கு முன்னாடி ஒளித்துகளினுடைய ஸ்பீடெல்லாம் ஒன்றுமே இல்லை, குவாண்டம் ஃபீல்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆழ்ந்த உறக்கம், விஞ்ஞானிகள் வந்து குவாண்டம் ஃபீல்டை அலசிக்கிட்டு இருக்கிற விஞ்ஞானி அவர் தூக்கத்துக்கு போனால் கூட குவாண்டம் ஃபீல்டையே கடந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போய்டுறாரு, டீப் ஃபீல்டுக்கு. விஞ்ஞானிகள் வானத்தில் ஒரு மூலையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணி காலத்தில் பின்னோக்கி போகும்பொழுது அந்த ஃபீல்டுக்கு பேர் டீப் ஃபீல்டுன்னு வாங்க. இட்ஸ் கால்ட் ஆஸ் எ டீப் ஃபீல்டு, ஹப்பிள் ஃபீல்டு, ஹப்பிள்ஸ் டீப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் 14 பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி நோக்கி சென்று ஒரு புள்ளியே பெரிய பிக்பேங்காக நடந்ததுலாம் அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த அதெல்லாம் வந்து நம்மளுடைய மெய்ஞானிகளுக்கு வந்து அந்த மாதிரி தனி குவாண்டம் ஃபீல்டே இல்லை, மனம்ன்ற ஒரு குவாண்டம் ஃபீல்டே வந்து பிரமிக்கத்தக்கது. அதை வந்து இன்னும் விஞ்ஞானிகள் அணுகவே இல்லை.
இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து உங்கள் நான் வந்து எதுவாகவும் இல்லை என்றால் அது அந்த இருட்டு மையம் போலவும் அந்த இருட்டு மையத்தை கூட பார்த்து கொண்டிருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருப்பது போலவும் உடலை கடந்து ரெண்டு தான் சித்திக்கும். ஒன்று வந்து தாட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி தூக்கம் மாதிரி இருக்கும், அது வெறும் தூக்கம் இல்லை, அது வந்து சமாதி. அதில் அந்த அச்சலமாக இருக்கிற அந்த இருட்டு பொருளும் ஒளி இருட்டு இந்த ஆப்போசிட்டை கடந்த இருட்டு, அது உண்மையான இருட்டு. அது மண்டைக்குள்ளே பார்க்கலை நீங்கள், உடம்பே கிடையாது நீங்கள். நம்ம சசங்கங்கள்லாம் உடம்பு ஞானம் அடையலை, உடம்பு சமாதி பண்ணலை, ஆன்ம பொருளாகவே நேரம் மாறுறது தான் அங்கே. அதுக்கு நல்லா பரிச்சயப்படுத்திக்கிறீங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கமாக இருக்குது. இறப்பில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இறப்பில் மனம் இருக்குது, இறந்த பிறகு மனம் இருக்குது. அது அந்த பயோஸ்பியரில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. எந்த உடம்பில் டிஎன்ஏ மூலமாக குரோமோசோம்ஸாக மாறி நியூக்ளியஸாக மாறலாமா பார்த்துக்கிட்டு இருக்கு, உயிரணுவாக மாறலாமா பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த உயிரினமாக வேணால் மாறும் அது. அதெல்லாம் இங்கே தடுத்தாட்கொள்வது இந்த ஒரு இடத்துல தான் பிரபஞ்சத்திலேயே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இருட்டு வெளிக்கும் அச்சலத்தன்மைக்கும் ஒலியின்மைக்கும் மௌனத்துக்கும் கரைஞ்சி போய்கிட்டே இருங்கோ. நீங்கள் ஏதோ இருட்டாக நினச்சிக்கிட்டு இருக்குது, உள்ளே வந்து எதையோ செய்பவனாக கூட அங்கே உட்காராமல் அந்த இருட்டுக்கே உழணும். ஏன்னா அது பரம்பொருள் தன்மை, அச்சலம், அறிவு. எப்படி இருந்தது இப்போ பண்ணது, எப்படி இருந்தது, எப்படி இருந்தது சொல்லுங்க. என்னன்னு தெரியல, நீக்க முடிஞ்சுதா, சாந்தமாக இருந்தீங்களா? இதில் கிடைக்கிற ரெஸ்ட்டு வந்து அப்பேற்பட்டு தெரியுமா, தப்பே நடக்காது ரெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பயோஸ்பியராக இருந்து பிரபஞ்ச மனம் தான் நீங்களாக இருக்க வச்சுருக்கு, என்னையாக இருக்க வச்சுருக்கு, எல்லாமே இருக்க வச்சுருக்கு. இதெல்லாம் உடல் லெவல் தான், கடந்தவர்கள் மாத்திரம் அந்த லெவலில் இருக்காங்க. ஞானியரை தவிர மீது எல்லாரும் பிரபஞ்ச மனம்ன்ற மாயைக்குள்ள மாட்டிக்கொண்டவர்கள். எப்படியாவது மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்து மதத்தில் விக்கிரகங்கள்லாம் படைச்சு இது மாயை கடந்தது, கல் மாதிரி நாங்கள் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அவங்க சொல்ல நினைக்கிறதே என்ன, தெய்வீக நிலைகளெல்லாம் கூட மாயை கடந்தது, இவங்க மாத்திரம்தான் மாயை கிடந்தது. மாயைன்னா என்னங்க, பாஸ்ட், பாஸ்ட் அணு, பாஸ்ட் டார்க் எனர்ஜி, பாஸ்ட் டார்க் மேட்டர், பாஸ்ட் நம்ம உடம்பு செல்லெல்லாம் பாஸ்ட். அந்த செல்லை இயக்குவிக்கிற மனம் வந்து பாஸ்ட். அது பாஸ்டாக இருக்கிறதுனால இது பாஸ்டாக தான் இருக்கும், கடந்த காலமாக தான் இருக்கும். யாரோ ஒரு பல காம்பினேஷனில் எல்லாரையும் சேர்ந்து தான் என்னுடைய உடற்கூறு இருக்கும், என்னுடைய மனத்தினுடைய குணாதிசயங்கள்லாம் கூட யார் 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 யாரோ வந்திருப்பாங்க, அவங்களுடைய மனக்கூறுகளில் இருக்கும், அவங்களுடைய மன அம்சங்கள்லாம் கொண்டு வந்துருக்கும். பட் இது எல்லாமே நம்மளுக்கு வேண்டாம். மனம், புத்தி, மனம் சொன்னாலே ராஜச தாமச குணங்களினுடைய ஆட்டிப்படைப்பு, நம்மளுக்கு இது வேண்டதை வேணாம். புத்தியில் உணர்ச்சியும் உண்மை இல்லை, அதனால் உற்பத்தி பண்ணப்பட்ட எண்ணங்களினுடைய இரட்டைத்தன்மைகளும் உண்மை இல்லை. அதனால் ராஜசம் தாமசம் ரெண்டுத்தையுமே கடந்து தூய நிற்றல் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு தூய நிற்றல், தூய்மையாக, தூய்மையாக நிற்றல்னா என்ன, அசைவு இல்லாமல் இருந்தீங்கன்னா தாட்டாக மாறல, உணர்ச்சியாக மாறல. அந்த உணர்ச்சி, உணர்ச்சி ஒன்று வந்து உணர்ச்சிக்கு ஆட்படும் போது கூட அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த அருள் இருந்து அது வந்து நிற்க வச்சு அந்த உணர்ச்சியும் காமிச்சுட்டு உணர்ச்சி போயிடும், பார்க்கப்பட்டால் ஓடிவிடும். சமாதினாலே என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு தியானம்னு ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் சொன்னதில் நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதை உத்து பார்த்தீங்கன்னா, அந்த உணர்ச்சியை உத்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சியில் உணர்ச்சியை கவனித்தவன் கரைஞ்சி போயிடுவான், உணர்ச்சியும் கரைஞ்சி போயிடும். அங்கே சித்திக்கிறது என்ன, ஒன்றுமே இல்லாத தன்மை மாதிரி உங்களுடைய சுரூபம் சித்திக்குது, அது பேர் தான் சமாதி.
நிறைய பேச்சுக்கள் நடந்ததுன்னா அப்படி அப்படி கூர்ந்து கவனிக்கிறீங்க. பேசுகிறவனுக்கு மையப்புள்ளியாக இருந்து அந்த ஆர்குமெண்ட்டை ஃபார்னு பேசுகிறவன், சார்ந்து பேசுகிறவன், எதிர்த்து பேசுகிறவன், எவன் பேசின்னு இருந்தாலும் உள்ள நிறைய எண்ண கூட்டங்கள் இருந்ததுன்னா அந்த மையப்புள்ளி அவன். இப்போ நீ ஏன் வந்து இதெல்லாம் வேணான்னு நினைக்கிற, இவ்வளோ நினைப்பு கூட்டங்களாக ஏன் வேணான்னு நினைக்குது அப்படின்னு மையப்புள்ளி அப்படி பார்க்கும்பொழுது அவன் ஓடிப்பிடுவான், பார்த்தவனும் ஓடிப்பிடுவான், அதை பார்த்தவனும் ஓடிப்பிடுவான், ரெண்டு பேரும் ஃபேக். அப்படின்னா 24/7 பார்க்க வேண்டியதாக இருக்குன்றது மாத்திரம் உண்மையாகுது. அதுவும் எதை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அந்த இஷ்யூ மூலமாக தான் நீங்கள் வந்து பார்ப்பவனையும் துரத்தி விடுறீங்க. உங்ககிட்ட விதவிதமாக பார்ப்பவர்களெல்லாம் துரத்தி விடுறீங்க, விதவிதமாக கேட்பவர்கள்லாம் துரத்தி விடுறீங்க. பழைய பழைய விழிப்பு நிலை வாழ்க்கையே தொடராது, அதுக்கு நீங்கள் வேலையை விட மாட்டீங்க, லூஸ் மாதிரி ஆகிட மாட்டீங்க. இதெல்லாம் வந்து அந்த போலி ஆன்மீகெல்லாம் பண்ணால் இதெல்லாம் ஆகிடுவோம். இது வந்து அதெல்லாம் மெளிர்ற இடம், அதெல்லாம் அதனுடைய பீக்கில் மெளிர்ற இடம். உங்களுடைய இதெல்லாம் வந்து நேரடியாக நீங்கள் என்ன தொழில் இருந்தாலும் அதனுடைய ஹையஸ்ட்டு தான் வந்து இங்கே நடக்கும். ஏன்னா மனம் அப்படி வந்து சலிக்கப்பட்டிருக்கும், மனமே ஒர்க் பண்ணாது, தூய்மையும் ஒர்க் பண்ணும். கிளாரிட்டியே தான் உங்களுடைய மனமாக இருக்கும், கிளாரிட்டியே தான் வந்து உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கும். ஏன்னா பயோஸ்பியரே வந்து இங்கே கிளீன் ஆகுது மூலமாக. அப்படின்னா உங்கள் மனம்தான் வியாதிகளெல்லாம் உடம்பு கொண்டு வருது, புரியுதுங்களா? பழைய வாசனைகளில் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, உன்னை ஜென்மத்தில் குண்டடிப்பட்டு எவனாவது சோல்ஜராக சேர்த்துருப்பான், பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மச்சத்தோடு பிறப்பான். எல்லாம் நிற்கிது இங்கே பயோஸ்பியர் மூலமாக. போன ஜென்மத்தில் எங்கேருந்தா மலையிலேருந்து விழுந்திருப்பான், ஆல்டிடியூடை பார்த்தாலே பயம் வரும், எல்லாம் சுற்றும். ஏன்னா எல்லாம் பூர்வ ஞாபகம், எல்லாம் வந்து ஞாபகங்கள் ஃபுல்லாக ரேஷியல் மெமரின்னு வாங்க. இதை தான் வந்து இவங்க யுகங்கள்னு சொல்கிறாங்க. 4 யுகங்களாக இங்கே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் விஞ்ஞானம் போய் கண்டுபிடிச்சிட்டு 4 பில்லியன் வருடங்களாக தான் இங்கே உயிர் தோற்றம் இருக்குதுன்னு சொல்லுது. 4 பில்லியன்னா 1 பில்லியனுக்கு வந்து 10,000 லட்சம். ஸோ 4னா 40,000 லட்சம் வருடங்கள். இதுவும் 4,320,000 வருடங்கள் இது சொல்லுது. இப்போ தான் கலியுகம் நடந்துக்கிட்டு இருக்கேன். கலியுகம் வந்து சத்தியுகமாக மாறணும், சயின்ஸ் வரணும். ஆதி சயின்ஸ் முதல்ல ஆரம்பித்த ஃபஸ்ட்டு யுகத்தோட சயின்ஸ் இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும், நடத்தி காட்டப்படணும். மனிதர்கள் வந்து நேரடியாக உள்கடந்து மெய்ப்பொருளாகவே இங்கே திகழணும். சத்தியயுகம் வந்து 432,000 வருடம், அதுக்கு 2 times 864,000 வருடம் வந்து த்ரேதா யுகம்னு ராம அவதாரம். அந்த 864,000 வருடத்தில் கடைசியாக அது முடிகிற 64,000 வருடங்கள் முடியும் பொழுது கடைசியாக 10,000 வருடங்களோ 16,000 வருடங்களோ ராமர் இருந்தார். புரியுமா? கடைசியாக வருவாங்க அந்த அந்த யுகத்தினுடைய இவங்க, அவங்க அதை தூக்கி நிறுத்திட்டு முடிச்சுடுவாங்க. அதுக்கடுத்தது வந்து அதனுடைய டபுள், அதாவது ட்ரிபிள், 1,296,000 வருடங்கள் 3வது துவாபர யுகம். கிருஷ்ண பரமாத்மா கடைசியாக வந்தார், அத்தோடு அந்த யுகமே அழியுது. அதுக்கப்புறம் 4 மடங்கு 1,700,000 ஏதோ சம்திங் வருது, அது போட்டுக்கோங்க, 432,000 கூட்டிக்கோங்க, கிட்டத்தட்ட 1,728,000 வருடங்கள். அது இந்த 4 நீங்கள் கூட்டுங்க, 1,728,000, 1,296,000, 864,000, 432,000 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 10 times வரும், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு 1 மடங்கு, அதுக்கப்புறம் அதனோட 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 4, 3, 7, 2, 9, 1, 10, 10 மடங்குன்னா 43,20,000 இயர்ஸ், 20,000 lakh இயர்ஸ். அதை 100ஆல் வகுத்துக்கினா கோடியில் வரும். ஸோ இப்படி இவங்கள அவங்கள சிங்க் ஆகுது பாருங்க கிளீனா. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வெறும் அரித்மெட்டிக் இது, பட் நீங்கள் உள்ளே இருக்கும் பொழுது டைமே கிடையாது. தூக்கத்தில் என்ன டைம் இருக்கு? 2020வது வருஷமா அது உங்களுக்கு அந்த வயசா அது? ஸோ எல்லாம் நினைப்பினாலே சித்தமா போட்டிருந்தேன்ல, சிவம் அரிபடு பொருளாக குறுகுவதே நான் எனும் சிவன். அதாவது சேத்திய சங்கோச்சினி சித்தம், சேத்தியம்னா வந்து அரிபடு பொருள், குறுகுதல்னா சங்கோச்சினி,
சித்தம்னா வந்து சிவம். ஆக்சுவலாக சித்தம் போக்கு சிவம் போக்கு, புரியுதுங்களா? சிவத்துக்கு தனி இருப்பு இல்லை. எங்க முழுமை பெறுதுன்னா மனிதன்கிட்ட தான் முழுமை பெறுது அதுவும், புரியுதுங்களா? நீங்க உணர்றதுதான் முக்கியமே தவிர சிவம் ரெடியா இருக்கு, சிவத்தன்மை ரெடியா இருக்கு எல்லா புள்ளிலையும். எல்லா இந்த யுகங்கள் எல்லாம் கடந்து தேசத்தை கடந்து சர்வசாதாரணமா தொழங்கிருக்கு. அதனாலதான் அதை நேரடியா நிரூபிப்பது வந்து ஆழ்ந்த உறக்கம். இப்ப நீங்க இருந்தெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு பரிச்சயப்படுறீங்க. போட்டது போட்டபடி அங்கேயே நான் வந்து இதுவாகும் திரிபுராமல், திரிபு அடையக்கூடாது எண்ணமா அந்த சைடை விட்டு விலகிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல நிறைய வந்து. அதனாலதான் வேலைகள்லாம் பண்ணும்போது கூட அப்பதான் செல்ஃப் வந்து கரையும். அனி சுயம், சுயம்னு ஒன்றும் இல்லை, நான் தானே சுயம், கரெக்டா? என்னையே நீ அப்படி சொல்லிட்டியா, எனக்கே நீ தீங்கிழிச்சிட்டியா, அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னையே எனக்கே என்னால் முடியாதா, எல்லாமுமே நானுடைய விதவித வகையரா. ஸோ எல்லாத்தையும் கரைக்கணும்னா இதே அதே வேக்கிங் ஸ்டேட்டில் இந்த ஜென்மத்தில் நடந்தாகணுமா இல்லையா? அப்படின்னா மொத்த வாழ்க்கையும் நீங்கள் அந்த சைடில் தான் வச்சுக்கிட்டு வாழணும். இதுக்கு வந்து கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ எப்படி எதிரியாக முடியும்? விவகாரங்கள் எப்படி எதிரி? அதில் தான் ஆளே இல்லைன்னு தான் நம்மளுக்கு முதல்ல கொடுத்துட்டு தானே பண்ண சொல்கிறோம், புரியுதா? நம்ம இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து குழந்தைய வந்து ஒரு பெரிய வரவாக பார்ப்பாங்க. ஏன்னா என்ன ஆன்மா இருக்கோ, என்ன ஆன்மா இப்போ இந்த பிள்ளையாக பிறந்திருக்கோ, பேரனாக பிறந்திருக்கோ, பேத்தியாக பிறந்திருக்கோ, எந்த ஞானியோ எந்த இவங்களோ உட்கார்ந்துருக்காங்களோ, எந்த பண்பட்ட உள்ளங்கள் இருக்கோ, கிடைக்கிறதே பண்பட்ட உள்ளமும் பண்பட்ட மனமும் தானே. ஏன்னா வந்து உடம்பு ஒன்றும் கிடையாது, ஆனால் உடம்புக்குள்ள மனம் வந்து இருந்திருந்தால் தான் இங்கே பிறவி எடுக்க முடியும், தோற்றத்துக்கு வர முடியும். அதில் அணுவே தோற்றம், அணுக்களே தோற்றம். அப்போ நம்ம எங்கே நம்மளும் நம்மளுக்குள்ள இப்போ இருக்குது, பிரம்மாண்டம் இருக்குது, பிண்டாண்டத்தில் பிரம்மாண்டம் இருக்குது. அதனால் அந்த புள்ளியிலேயே நம்மளுக்குள்ளே வந்து டார்க் எனர்ஜி இருக்குது, டார்க் மேட்டர் இருக்குது, ஃபோர்ஸஸ் இருக்குது, கிராவிடேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து கான்செப்ட் மயமாக இருக்குது. நம்ம பயந்தது எல்லாம் பயத்தினால தான் ஃபஸ்ட்டு வருது. பிரிதலே வந்து பயம்தான் பிரிதல். பிரிதலையும் பயத்தையும் பிரிக்க முடியாது, பொறுமா. எண்ணக்கூட்டங்களெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸாக சேர்த்துக்கிட்டே போவோம் தெரியுமா, எதையும் டெலீட்டே பண்ண மாட்டோம். நம்ம வச்சிட்ருக்கிறவன் யாருன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ வச்சுருக்கான் ஹார்ட் டிஸ்க், எவ்வளோ ப்ரொவிஷன் வச்சுருக்கான்னு கூட நம்ம மாடுக்கு இது போவோம். ஃபுல் 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 ஃபுல்னு வரும், டிஸ்க் ஃபுல் டிஸ்க் ஃபுல்னு வரும். அதை போல் வந்து இங்கே வந்து குப்பை குப்பையாக ஜங்கா. இது என்ன வந்து நீங்கள் நினச்சி பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து வெறும் ஒரு இஷ்யூவாக தான், நம்ம காட்சியாகவும் ரூபமாகவும் தான் நம்ம வந்து கவரப்படுறோம். அந்த கவரப்படுதலே வந்து பாஸ்ட். இப்போ இன்றைய பகல் பொழுதாக இருக்கிற சூரியனுக்கு தெரியாதா இது வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது? இது நம்ம டீகே ஆகிறதுக்கு முன்னாடி இது டீகே ஆகிடும், அடுத்தது நம்மளும் கடைசியாக போயிடுவோம், புரியுதா? இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு கோடிக்கணக்கான வருஷங்களை வச்சிட்ருக்குல்ல, அது ஆக்சுவலாக மறையிறதே இல்லை. இல்லை இது தனக்கு தானே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ பகல் இரவே போய் அதை விஞ்ஞானமும் நிரூபிக்குது இல்லை, நம்மளுக்கு சிக்னல்ஸ் மூலமாக நிரூபிக்குது இல்லை. வீடியோ வந்து நம்ம எப்போ வேணால் போட்டுக்கலாம் ரியல் டைமில். நம்ம ராத்திரி இருட்டாக இருக்கும்போது வீடியோவில் அன்யூ இருக்க கூப்பிட்டோம்னா அவங்க பகலில் உட்காந்து பேசிக்கிட்டு 12 மணி நேரம் வித்தியாசத்தில். ஸோ விஞ்ஞானம் வந்து அதெல்லாம் மெய்ப்பிக்குது. எல்லாரும் வந்து நம்ம தூங்கும்போது வாழற மாதிரியும் எல்லாம் பிரமையெல்லாம் இருக்குது. இது எல்லாமே மனத்தினால் கட்டப்பட்ட காணல் கோட்டைகள், காணல் நீர்க்கோட்டைகள்.
ஒரு பொருள் தான் இருக்குது. எங்கே அது வந்து நான் வந்து பிரிப்பிடாமல் இருக்கும் பொழுது நீங்கள் நீங்களா ஏதோ ஒரு உணர்ச்சிங்க, என்னமோ வருது போதே தவிர அந்த வருது போது இல்லைன்றதை உணர்ந்த ஒரு பார்வை வந்து அந்த நான் பார்வை, அது உதிக்கிற இடம். அதுக்கு நல்லா பரிச்சயம் பண்ணணும். அது இருட்டாக இருக்கலாம், உடம்பு கை வலிக்குது அப்படின்னு ஒரு எண்ணமாக வந்துட்டு போகலாம், திருப்பி அதுக்கும் உண்மை இல்லைன்னு தெரியணும் அந்த பார்வைக்கு, புரியுதுங்களா? உடனே வந்து அதை சகஜமாக கேட்கணும், அதை போட்டுடணும். இப்படி பழக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் சங்க்கு சங்காக வந்து பொய் பாஸ்ட்டை வந்து ரிப்பீட் ஆகாது. நீங்கள் வேலையில் இறங்குவீங்க இல்லை, காத்தால ஒன் ஹவர் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஏ கிளாஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹையஸ்ட் அண்ட் திஸ் கேன் நெவர் பி ரிபீட்டட் இன் திஸ் காஸ்மாஸ், இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் நாளைக்கு வீடுகளை கேட்டுட்டு எங்கேயோ புதுசாக கேட்குறவங்களுக்கு கூட சொல்கிறேன் நான், கேட்டுட்டு அடுத்த செகண்ட் அவங்க பிரவிக்கு அவங்க விவகாரத்தில் ஈடுபடும் போது கூட இதனுடைய தாக்கம் இருக்கும்ல. நத்திங் இஸ் நியூ ஹியர் இன்க்ளூடிங் த அப்சர்வர் இன் மீ அப்படின்னா அவனுக்கு தெரியும்ல, இந்த கேட்டவனுக்கு தெரியும்ல, சத்சங்கம் கேட்டவனுக்கு அவன் எப்படி அந்த ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து தான் நீங்கள் பண்ண, பழைய தாட்டை வச்சே நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல. அந்த தாட்ஸ் வந்தால் கூட தள்ளிட்டு இந்த வேலையை நான் புதுசாக அனுக்கிறேன், புதுசாகனா நான் புதுசாக ஒருத்தன் இல்லை ஆனால் அந்த புதுமைக்கு போட்டுடுறேன், அது என்னவோ அது பண்ணட்டும். இப்போ எப்படி உட்காந்துட்டீங்க, வந்த எண்ணத்தை ஹேண்டில் பண்ணாமல் எப்படி உட்காந்தீங்க? அதே மாதிரி விவகாரத்தில் கூட ஹேண்ட்லர் இருக்க மாட்டான், உங்கள் வேலைகள் நடக்கும், அம்மா வந்து அங்கே டாமினேட் பண்ண மாட்டான் அம்மா ரோலில், புரியுதுங்களா? அம்மாவும் ஒரு நான் தான் நல்லா தெரியும் உங்களுக்கு, அம்மானு சொல்லிக்கிறவளும் நான் தான், பொண்ணுன்னு சொல்லிக்கிறவளும் நான் தான், வேலை செய்பவள் சொல்கிறவளும் நான் தான், இப்போ எல்லாமுமே பாஸ்ட்டு, இவங்கள்லேருந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பியூரிட்டி தான் அங்கே இருக்கும், சத்துவகுணம் மொத்தம் தான் பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கும், கரெக்டா? இவ்வளவே தான் ஆன்மீகம், ஆன்மீகம் அவ்வளோதான். அப்போ அந்த வாழ்க்கையெல்லாம் கரைத்து 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 பொய் நான்கள்னால உற்பத்தி பண்ணப்பட்டது என்பது தெரிஞ்சே வந்து இங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் அப்போ செய்யப்படணும், புரியுதா? இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, கரண்ட்டு போல அதுக்கு, ஆனால் எடுத்த வேகம் இருக்குல்ல, கடைசியில் மூணில் சுற்றிக்கிட்டு இருந்ததோ அஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்ததோ 18 டிகிரி செட் பண்ணியாச்சு இதுக்கு, அந்த அது வந்து வெளி வெளி ஸ்பேஸை திறந்து விட்டால் தானே அதோட மெர்ஜாகும், இது குழும மாத்திரம் போயிடும் ஏசியில். அதை போல் பிரம்மாண்டமான அந்த இப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல அச்சலத்தன்மை சைலன்ஸை இருப்பு, இது மூணுத்தை வந்து நீங்கள் சதா 24/7 வந்து மற்ற சமயங்கள்லையும் இப்போ பண்ணதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் வச்சு அங்கே எப்படி இருந்தேன், இப்போ பால் காய்ச்சும் போது வெறும் பாலை பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுக்குன்னு பாலை கோட்டை விட்டுட்டு இருக்குது, அது பழைய வாழ்க்கை, புரியுதா? பால் பொங்குறதே தெரியாமல் தாட்டில் இருந்து ஐயோ என்ன எதிர்க்கே பார்த்துக்கிட்டு, எதிர்க்கே பார்த்துட்டு எதுவும் மிஸ் ஆகாது, எல்லாம் உள்ளே முடிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் பொய்கள்னு தெரியும், அலர்ட்னஸ் போவாது, புரியுதா? காலமும் பொய், தனியாக அதை அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்கு அதான் சொல்லுனேன், மனித ஜென்மம் வந்து ரெண்டு விதத்தில் பாக்கியம், ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தான் வந்து எலிஜிபிலிட்டி, அப்புறம் பிரம்மமாக மாறின பிறகு நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்களை அது தனியாக விட்டுருக்க போகுதில்லை, ஆனால் இங்கே வந்து கடைசி வரைக்கும் தனியாக அனுபவிக்கலாம், புரியுதா? புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அதாவது வந்து இப்போ ரமண மகரிஷியை வந்து அவர் வந்து கேன்சர் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி எங்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறீங்களேன்னு விதவிதமாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாசத்தினாலையும் அன்புனாலையும் அவர் மேலே இருக்கிற பக்தினாலையும் ஆன்மஞானின்றதை உணர்ந்ததுனாலையும் இப்படி போக போகிறீங்களேன்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, அதாவது வந்து இங்கே உடம்பு கூட்டுக்குள்ளே இருந்துட்டு ஆன்மஞானத்தை நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா அது என்னமா சொல்லி கொடுத்துருந்தேன், இதே உணர்ச்சிகள் நீ அனுபவிக்கிற உணர்ச்சிகளையும் நான் அனுபவித்த உணர்ச்சிகளையும் சாப்பிடும்போது அனுபவித்த உணர்ச்சியையும் கண்களால் காட்சிகளை பார்க்கும்போது அனுபவித்த உணர்ச்சியும் அவர் உயிர்கோள மண்டலம்னு சொல்லலையே தவிர எல்லா உணர்ச்சிகள் தானேப்பா, எனக்கு ரமணன் பேர் கொடுத்து அந்த கூட்டில் வச்சுருந்தது, நான் என்ன பண்ணேன், இது கிடச்சிருக்கிறது மொத்த காட்சிகள் மொத்த எண்ண ஓட்டங்கள் இதுதான் வந்து அங்கே பிரபஞ்சமாக இருக்குது, நான் ஏற்கனவே இங்கே இருந்திருக்கேன், என்ன பண்ணேன் அதை ஃபுல்லாக அதோடு இருந்தேன், சாப்பிடும்போது சாப்பிட்டேன், பேசும்போது பேசினேன்,
நீ கேள்வி கேட்கும்போது உன் கேள்வியவே நான் மாறி உன் கண்ணுக்குள்ள அது எப்படி கேள்வி மயமா ஆச்சுன்றதை பார்த்தேன், சந்தேகமயமா ஆச்சுன்றதை பார்த்தேன். பார்த்த உடனே நீ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதெல்லாம் நிரவல் பண்ணி நான் உனக்கு பதில் கொடுத்துட்டு அப்படின்னா உன்னோட உணர்ச்சியும் நான் நல்லா அனுபவிச்சு பார்த்தேன் தானே அர்த்தம். கரெக்டா? உங்கள் சந்தேகங்களையும் நான் நல்ல தீர சாப்பிட்டேன் தானே அர்த்தம். கரெக்டா? ஒரு பெரிய சமயக்காரன் என்ன பண்ணுவான், கிட்டத்தட்ட 1000 வெரைட்டிஸ் இருக்கு அவனுக்கு ஞானம் இருக்குல்ல பண்ணுறதுக்கு, 1000 ரெசிபி பண்ணுறதுக்கு. ஸோ கசப்பில் எத்தனை வகைறான்னு தெரியும், கசப்போட வெள்ளம் சேர்ந்தால் எத்தனை வகைறான்னு தெரியும், கசப்போட வேற ஒரு சுவை துவப்பு சுவை சேர்ந்தால் என்ன வகைறான்னு தெரியும் அப்படின்னு 6 சுவையை 1000 சுவையாக மாற்றினது தானே அவனுடைய ரெசிபி. கரெக்டுங்களா? அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் தானே. அந்த மாதிரி மொத்தமாக மனம் உணர்ச்சிகள் புத்தி கொண்ட வாழ்க்கை இதெல்லாமே நானால் வாழப்படுகிறது. அந்த நானை ஃபுல்லாக நான் முடித்து கபலீகரம் பண்ணிட்டேன்பா, அதாவது சாப்பிட்டா மாதிரி நல்ல ஒரு விருந்தை சாப்பிட்டா மாதிரி. அதை சாப்பிடும் பொழுதே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆரம்பத்துலேயும் பரம்பொருள் இருக்குது, ஞானம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து சத்சங்கத்தில் வந்து சத்சங்கத்தில் ஆரம்பத்துலேயே அடையப்பட்ட விஷயத்த தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பேச ஆரம்பிச்சபோது தான் நீங்கள் எதையும் அடைய போகிறது இல்லை. நடுவில் வந்து இந்த பாயிண்டில் தான் நான் பிடிச்சேன் அன்றைக்கி அவர் சொல்லும்பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இப்படியெல்லாம் நீங்கள் அதுவாக இருக்கீங்க இப்படியெல்லாம் அதுவாக இருக்கீங்கன்னு தான் நான் ஓயாமல் சத்தங்க எடுத்துட்ருக்கேன். புதுசாக நான் ஒன்றுமே உற்பத்தி பண்ண முடியாது, மனம் பச்சை போய் வேற. அது அதனால் வந்து அவர் வந்து எல்லாம் தலைவாழை எல்லாம் போட்டு ஃபுல்லாக விருந்தை நான் முடிச்சிட்டேன்பா, அது முடிக்கிறதுக்கு வந்து என்னுடைய இந்த மனித குடல் கொண்ட ஜென்மம் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆச்சு. சாப்பிட்ட பிறகு இலையை தூக்கி போட வேண்டியது தானே, பொறுமா. இலைன்னு சொல்கிறது எது? மனம் கூட இலை, புத்தி கூட இலை, உணர்ச்சிகள் அது இதெல்லாம் பரிமாறப்பட்ட வஸ்துக்கள். எல்லாத்துலேயும் இறைவனை பார்த்துட்டேன், முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்துலேயும் அவன் இருக்கான், வெறும் பருப்பு போடும்போதே அவர் இருந்தார். அதுக்கப்புறம் நீ பச்சடி போட்ட, சாம்பார் போட்ட, பாயசம் போட்ட, என்னென்னவோ போட்ட, எதுலேயும் அவன் பிரிஞ்சே இல்லை. அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளையும் விழிப்பு நிலை பூரா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பரம்பொருளை நான் கூட சொல்ல அவர் அதுக்கு உணவாயிட்டு இருக்கேன். வாழணும், வாழ வேண்டியது தான் வந்து இது. வாழுதலே அதுவாக வாழுதலே வந்து புதுசாக போய் அடைய போகிறது இல்லை, அதுவே தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்.